கிறிஸ்துக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சோதர சோதரிகளே, உன் அனைவருக்கும் பிதாவாகிய தேவன் நாமத்தினாலோ நம்முடைய ரட்சகர் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலோ அன்பு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய கிருபையினாலே உன் மதத்திலே வந்து சில வார்த்தைகளை பேசுறதுக்கு தேவன் கொடுத்த ஒரு மகா கிருபைக்காக தேவனுக்கு ரொம்ப நன்றவனாக இருக்கிறோம். அதனால பார்க்கும்போது இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் என்ன பண்ணலாம் நாங்கள் இப்போ பார்க்கலாம் இல்லைங்களா. சந்தையில் பார்க்கும்போது அந்த முதலாவதாக என்னுடைய பெங்களூரில் இருக்கிற மைசூர் அப்புறமா திருப்பத்தூரில் இருக்கிற அனைத்து சகோதர சகோதரர்களுடைய அன்பு உன் மனத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் தயவுசெஞ்சு உங்களுடைய மொபைல் ஃபோன்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணலனாக்கா சைலண்ட் பண்ணிக்க என்ன பண்ணுங்க நீங்கள் நீங்கள் போட்டுடுங்க இல்லைங்களா. சொன்னால இன்றைக்கி யார் பற்றி படிக்கலாம் என்ன பார்த்தா இன்றைக்கி என்னங்கோ ஒரு முக்கியமான ஒரு என்னங்க ஒரு நாடு பற்றி என்ன பண்ணலாம் நாங்கள் பார்க்கலாம் இல்லைங்களா. ஸோ இஸ்ரேல் இல்லைங்களா. ஸோ இஸ்ரேலில் யார் பற்றி பார்க்கலானாக்கா எனக்கோ இஸ்ரேல் நாட்டுக்கே ஒரு தகப்பன் இருந்தார் இல்லைங்களா. அவரை பற்றி என்ன பண்ணலாம் எனக்கோ எனக்கு பார்க்கலாம் இல்லைங்களா. ஸோ இஸ்ரேல் நாட்டுக்கே தகப்பன் யார் அப்ராம் இல்லைங்களா. அப்புறமா யாக்கோப் இல்லைங்களா. ஸோ அதனால பார்க்கும்போது யாக்கோபா அப்ராமா நான் பார்த்தா எனக்கோ அக்கா அப்ராமோ முக்கியம் தான் இல்லைங்களா. ஆனால் இந்த நாட்டுடைய பேர் யாருடைய பேர் யாக்கோபுடைய பேர் இல்லைங்களா. ஸோ அதில் இன்னைக்கு என்ன பண்ணலாம்னாக்கா யாக்கோ பற்றி என்ன பண்ணலாம்னாக்கா நீங்கள் தியானிக்கலாம் இல்லைங்களா. ஸோ யாக்கோ பற்றி தியானிச்சுட்டு அதில் நமக்கு என்ன ஒரு படம் இருக்குன்ட்டு என்ன பண்ணலாம் நாங்கள் பார்க்கலாம் இல்லைங்களா. ஸோ அதில் உங்களுக்கு எல்லாருக்கும் கேள்வி என்னன்னா யாக்கோ என்றால் யார், அவருடைய அப்பா அவருடைய அம்மா யார் இல்லைங்களா. ஈசாக்கு அப்புறமா ரெபெக்காவுடைய என்னங்கோ மக்கள் தான் யாருனாக்கா இந்த யாக்கோ இல்லைங்களா. ஸோ இவருக்கு எவ்வளோ பேர் மக்கள் இருந்தாரோ ரெண்டு இல்லைங்களா. என்னங்க ரெண்டு மகன்கள் இருந்தார் இல்லைங்களா. ஸோ அந்த மக்கள் பேர் என்ன ஏசா அப்புறமா யாக்கோ ராகேலா. நம்ம மனைவி பேர் சொல்கிறீங்களே ஃபஸ்ட்டு அப்பாவுடைய பேர் சொல்லுங்கள் இல்லைங்களா. ஸோ அதனால இந்த ரெண்டு பேருக்கு இருக்கிறவரும் என்னங்க மக்கள் யாரன்னு பார்த்தா அதை யாக்கோ அப்புறமா ஏசா இல்லைங்களா. ஸோ அதில் பார்க்கும்போது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா என்னங்க இவர் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா பிள்ளையே பிறக்கல. அப்போது இஸ்ஸாக்கோ தேவனிடத்த ஜெப பண்ணும் போது தேவன் என்ன பண்ணுறது இப்போ அவருக்கு ஆசீர்வாதத்தை பண்ணி அப்போ ரெபெக்கா என்னடுறார் இப்போ கர்ப்பவதி ஆடுறார் இல்லைங்களா. கர்ப்பவதி ஆட்டுக்கு அப்புறமா அவர் வயிற்றுக்குள்ள என்னங்க ரொம்ப ஃபைட் இல்லைங்களா உள்ளே என்னங்கோ நல்லா போகிறோம் நன்றினா இருக்கோம். அப்போ ரெபெக்கா வந்துட்டு தேவனிடத்தில் ஜெப பண்ணுறார் இல்லைங்களா. என்ன ஆண்டவரே எங்கள் வயிற்றுக்குள்ள ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது என்னட்டு ஜெப பண்ணும் போது தேவன் என்ன சொல்கிறார் உங்களுக்கு வயிற்றுக்குள்ளே ரெண்டு ஜாத்திகள் இருக்கோ இல்லைங்களா. அதனால உங்களுக்கு வயிற்றுக்குள்ள என்ன ரெண்டு பசங்கள் இருக்காருன்ட்டு என்ன பண்ணுற தேவனிப்போ அவர் சொல்கிறார் இல்லைங்களா. அந்த ரெண்டு ஜாத்திகள் வரும் இல்லைங்களா. சின்னவன் மூத்த மகன் மேலே என்ன பண்ணுவோம் ஆளுகை செய்வான்ட்டு அங்கே சொல்வார் இல்லைங்களா. சத்தில் அப்படியே தேவன் சொன்ன விதமாக ரெட்டு பிள்ளைகள் யார் பொந்துச்சு ரெபெக்காக இல்லைங்களா. சத்தில் அந்த மூத்த மகன் எப்படி இருந்தார் சின்ன மகன் எப்படி இருந்தார் அப்படிங்க வந்துட்டு வசனத்தில் ஆதியாகமம் 25வது அதிகாரம் 25வது வசனம் அப்படிங்க பாத்தீங்களா. அவன் பாக்குறதுக்கு எப்படி இருந்தானாக்கா மூத்த மகன் மையெல்லாம் எனக்கு உடம்புல என்னங்கோ ரோமா இல்லைங்களா. அப்புறம் மையெல்லாம் என்னங்க இருக்கிறதுக்கா ஒரு முடி இல்லைங்களா. ஒரு முடி நிறந்த ஒரு மனுஷன் மாதிரி என்னங்கோ அவர் இருக்கிறாரா இல்லைங்களா. அதனால பார்க்கும் போது இதை என்னங்கோ ஏசா இவர் தான் மூத்த மகன் இல்லைங்களா. அப்ப சின்ன மகன் எப்படி இருந்தா 27வது வசனம் பிடிக்கும் பாத்தீங்களா. அப்போ பொதுவாக பார்த்தா இந்த மாதிரி ஒரு என்னங்கோ ஒரு மனுஷன் இருந்தா எனக்கு ஒரு பார்த்தா ஒரு காடு மனுஷன் மாதிரி இருக்கார் இல்லைங்களா. அந்த மனுஷனை பார்த்தா எப்படி இருப்பாரானாக்கா எப்படி தான் இருப்பார். ஸோ அதனால இவர் என்ன வேலை செஞ்சாரனாக்கா அதை தகுந்த மாதிரி என்னங்க இல்லைங்களா. அப்படி என்ன வேலை செஞ்சார் வேட்டையாடுற ஒரு வேலை என்ன பண்ணாருப்பா இப்போ பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணார் இல்லைங்களா. அப்படி என்ன இவர் போயிட்டு என்னங்க வேட்டையாடுறதா இவருடைய வேலை இல்லைங்களா. அப்போ யாக்கோ யாக்கோப் எப்படி இருந்தாரோ இப்போ பண்ணிக்கிறது குடார வாசி இல்லைங்களா. அப்போ குடார வாசின்னு என்னங்க வீட்டுக்குள்ளே இருக்கார் இல்லைங்களா. இப்போ யோசனை பண்ணுங்க இப்போ ரெண்டும் பிள்ளைகள் இருக்கார் ஒருத்தர் வந்துட்டு காட்டுக்கு போயிட்டு என்னங்க நல்லா வேண்டிக்கிட்டு ஆடி என்னங்கோ நல்ல ஒரு என்ன கறிகள் எல்லாம் கொண்டு வருவார் இல்லைங்களா. ஆனால் யாக்கோப் எப்படி இருக்கிறானாக்கா இங்கிலீஷில் வருதுன்னா ஹி வாஸ் வெரி சிம்பிள் மேன் இல்லைங்களா. ரொம்ப என்னங்கோ சிம்பிளாக இருந்தாரா எங்கே தான் இருந்தாரானாக்கா வீட்டுக்குள்ளே தான் என்னங்கோ
இந்த இப்போ யோசனை பண்ணுங்க, இப்போ வீட்டுக்குள்ளே இருந்தா அவர் யார் யாருக்கு ஃபேவரட் ஆகிடுறாரு? இல்லைங்களா, எப்பவுமே அம்மா கூட இருந்தா அப்போ என்ன ஆயிப்பா, யாருக்கு ஃபேவரட்டா? அதான் ஆயிடுச்சு இல்லைங்களா. அதில் பார்க்கும்போது வசனத்தை என்ன சொல்றதுனாக்கா பாருங்க, 28 வசனம் படிங்க. அதுல இருந்ததுனாலே பாத்தீங்களா, அதனால ஈசாக்கு யார தான் பார்த்தா ரொம்ப அன்புனாக்கா ஏசா பார்த்தானுங்கோ ரொம்ப அன்பு இல்லைங்களா. ஆனா ரெபெக்காக்கு படிங்க. ஏசா போயிட்டு நல்ல வேட்டை ஆடி என்ன பண்ணுவா, நல்ல ஒரு கடி என்ன பண்ணுவா, கொண்டு வருவார். கொண்டு வந்தா அந்த டைம்ல என்னங்க கரெக்டாக யாக்கோபு நல்ல ஒரு என்னங்க ஒரு கூழ செஞ்சு நிற்பார். ரொம்ப பசியோட என்ன கேட்கறாருனாக்கா அந்த கூழ என்ன பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் கொடுங்கோ, ஏன் தர முடியாதா அப்படின்னு கேட்கும் போதும் இவர் என்ன சொல்றா, நான் அப்படிலாம் தர முடியாதோ, நீங்க என்ன பண்ணுங்க புத்திர சீக்கிரத்தை இல்லைங்களா, அது என்ன பண்ணுங்க இன்னைக்கு கொடுங்க பாகத்தை என்ன பண்ணிப்பா என்னக்கா அழைச்சி பண்ணினான், ரொம்ப கேர்லெஸ் என்ன பண்ணிப்பா எண்ணினான் இல்லைங்களா. அதனால இந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை பார்த்தா அவருக்கு என்ன அவளோட ஆசை இல்லை இல்லைங்களா. சரி அதனால இது என்ன இது சிரேஷ்ட புத்திர பாகம் என்ன என்ன பண்ணீங்க, மூத்த மகன் ரெட்டிப்பு யார் கொடுக்குமான ஒரு இது ஒழுங்கு பார்த்தா ரெட்டிப்பு யார் கொடுக்குது, இப்போ மூத்த மகனுக்கு கொடுக்கணும். இப்போ எல்லாம் ஒரு பங்கு கொடுத்தது கொடுக்குறதுன்னா ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா, பாதி கொடுத்த போகுது செட்டில் ஆகிடுறாரு இல்லைங்களா. ஆனால் அந்த காலத்தில் என்னங்கோ மூத்த மகனுக்கு எவ்வளோ கொடுக்கணும், ரெட்டிப்பு இல்லைங்களா. ஏன் ரெட்டிப்பு அப்படிங்க வசனம் உபாகமம் 21:17 வசனம் உபாகமம் 21:17 முதிர் வயசு ஆகும் போதும் என்னங்கோ தாய் தகப்பன் பாக்குறதுக்காக இந்த எனக்கு சொத்துல ரெட்டிப்பு பங்கு யாரு கொடுத்திருந்தாரோ மூத்த மகனுக்கு கொடுத்திருந்தார் இல்லைங்களா. இப்ப இந்த ஒரு சிச்சுவேஷன்ல அந்த ஏசவன் ரெட்டி இது வெறுத்து போட்டாரானாக்கா மீனிங் என்ன தெரியுங்களா, அவனுக்கு ரெட்டி அவர் அப்பா அம்மா மேல என்ன இல்லையப்பா அன்பில்லேன்ட்டு மீனிங் இல்லைங்களா. அன்பில்லாதால என்ன பண்ணாரு, இப்போ வித்தி போட்டார் இல்லைங்களா, அப்படியே போனா போச்சு இது நமக்கு என்ன யூஸும் இல்லைங்களா. அதனால சேல் பண்ணிட்டார் யாருக்காக, தம்முடைய தம்பிக்கு என்ன பண்ணாருப்பா சேல் பண்ணிட்டார் இல்லைங்களா. அது மட்டுமேல ஆக்சுவலி ஏசா வந்துட்டு என்ன வேலை செஞ்சா தெரியுங்களா, தாய் தகப்பன் பிடிக்காத ஒரு பெண்களை கல்யாணம் செஞ்சு என்ன பண்ண தெரியுங்களா, தன் தாய் தகப்பன் மனசுக்கு ரொம்ப துக்கத்தை தந்தார். அந்த வசனம் படிக்கும் ஆதியாகமம் 26:34-35 படிங்க. பாத்தீங்களா விவாகம் பண்ணினார்
பாத்தீங்களா? இது இந்த ஒரு பெண்கள்னாலே யாருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு? இப்போ ஈசா கொடுத்த ரெபெக்காக்கு என்னங்க கஷ்டமாயிடுச்சு. நீங்க அதனால பார்க்கும் போதும் என்னங்கோ இவர் செஞ்ச ஒரு காரியம் அவர் தாயத்துக்கு அப்புறம் என்னவில் இப்போ பிடிக்கல இல்லைங்களா? அதனால பாருங்க, அதனால அவர் அப்பா அம்மாவுக்கும் கேரில இல்லைங்களா? எப்பவுமே பார்த்தா காட்டில் சுத்தினாரோ கேர்லெஸ்ஸாக இருந்தாரோ. ஆனா எது ஏசா விட்டி போட்டாரோ அது ரொம்ப ரிஸ்க் எடுத்துட்டு வாங்கிறதுக்கு யார் தயாராக இருந்தார்? யாக்கோப் இல்லைங்களா? யாக்கோப் என்ன நிலைமை போயிட்டாருனாக்கா, அந்த வேஷத்தை போட்டு தகப்பன் முன்னாடி போய் என்ன பண்றாரு, ஆசீர்வாதத்தை என்ன பண்ணி போய் ஏமாத்தி வாங்கிட்டார். அந்த ரிஸ்க்கு யோசனை பண்ணுங்க. அந்த வேஷத்தை போட்டு அப்பா முன்னாடி போகும் போதும் அப்பாவுக்கு எதனா கண்ணு கிளியர் தெரிஞ்சிருந்தா அப்பா என்ன பண்ணிருப்பாரோ, ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபம் தான் கொடுத்துருப்பாரோ இல்லைங்களா? ஆனா அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கே இல்லைங்களா, அந்தவரோ அப்ராமுக்கு தேவன் செஞ்ச ஒரு வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கிறதுக்கே எவ்வளவு முயற்சி செஞ்சிருக்காரு இல்லைங்களா? அதனால பார்க்கும் போதும் இந்த ஒரு என்ன ஆசீர்வாதத்தை யார் பெற்றுக்கொண்டாரப்பா, யாக்கோபு பெற்றுக்கொண்டார் இல்லைங்களா? இந்த நியூஸ்க்கு அப்புறமா யாரும் தெரிஞ்சிச்சு ஏசா என்ன பண்ண ரொம்ப கண்ணீர் விட்டு வாங்குறதுக்கு திரும்பி பெற்றுக் கொடுத்தக்க முயற்சி செஞ்சார். அது கிடைச்சிச்சிங்களா? அதுவும் திரும்பி அவருக்கு கிடைக்கல இல்லைங்களா? அதனாலே அந்த நாள்ல இருந்து எப்படியான யாக்கோபு சாவடிக்கணும்ட்டு என்ன பண்ணாரோ ரொம்ப என்னங்க முயற்சி செஞ்சார் இல்லைங்களா? எதுக்காக காத்து நின்றாருனாக்கா, தம்முடைய தகப்பனா இருக்கிற ஈசாக்குடைய மரணத்துக்காக யார் வெயிட் பண்ணி ஏசா இல்லைங்களா? இந்த ஒரு அவருக்குள்ளே இருக்கிற ப்ராப்ளம்கள் எல்லாம் ரெபெக்காக்கு நல்லா தெரிஞ்சுட்டு உடனே ரெபெக்கா என்ன சொல்றா தெரியுங்களா, போயிட்டு ஈசாக்கு சொல்லிட்டு என்னங்கோ யாக்கோப்ன கூப்பிட்டு அவர் என்ன பண்ணாதீங்களா, வீட்டில் ஃபர்ஸ்ட் வெளியில அனுப்பிடுறாரு. ரெண்டு பேரும் என்ன பண்ணுறது இப்போ செப்பரேட்டா பண்ணிட்டார் அப்படிங்கிட்டு ஆதியாகவும் 28வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை படிச்சுட்டேன் வாங்க அப்படி ஒன்றுல இருந்தே படிக்கிறேன். வீட்டுக்கு போயிட்டு அந்த பெண்ணுக்குள்ள நீங்க என்ன பண்ண, ஒரு பெண்ணை நீங்க கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஏற்கனவே ஏசாவை என்ன பண்ணிக்கறீப்பா, தாய் தகப்பன் பிடிக்காத ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணி என்ன ரொம்ப மனசுக்கு வருத்தமாக சொல்லி பாத்தீங்களா? ஈசாக்கு யாக்கோப் என்ன பண்ணிட்டாரு இப்போ அனுப்பிவிட்டா இல்லைங்களா? சொத்துல எவ்வளவு பங்கு கொடுத்தாரா, என்ன கொடுத்தாங்களா, என்ன வாங்கிட்டு போனாரா? ஒன்னும் வாங்கிட்டு போல பாத்தீங்களா? ஆனா என்னங்கோ அந்த புத்திர சீக்கிரத்தை வாங்கிட்டாரோ. ஆனா இவர் அப்பா எதனா கொடுத்தாரானாக்கா மகனுக்கு என்னங்கோ ஒன்னும் கொடுக்கல இல்லைங்களா? யோசனை பண்ணுங்கோ, இவர் யாருடைய பேரன்? அப்ராமுடைய பேரன் இல்லைங்களா? அப்ராம் எவ்வளவு பணக்காரர், வீட்டுல எவ்வளவு பேர் இருந்தார், படிகாட் சார் 318 பாடி கார்ட்ஸ் வச்சிருக்க பெரிய பணக்காரருடைய பேரன் இப்படியே ஒரே கையில அனுப்புறாருனாக்கா எப்படி இருக்கும் இல்லைங்களா? அதனால யாக்கோப் எந்த நிலைமை போயிட்டாருனாக்கா, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறதுக்காக எல்லாம் விட்டு போறதுக்கு யார் தயாராகிட்டா இருப்பா, யாக்கோப் தயாராகிட்டார் இல்லை? பாருங்க இப்போ இந்த ஒரு கருத்தை பார்த்த உடனே இம்மீடியட்டாக ஏசா இப்போ தான் செஞ்ச ஒரு மிஸ்டேக்கு கரெக்ட் பண்றதுக்கு முயற்சி செய்வார். எப்படி செய்வார்? அதே 28வது அதிகாரத்துல 8வது வசனம் 9வது வசனம் படிக்கும். ஒரு வேளை என்ன செஞ்சிருக்கீங்க கல்யாணம் செஞ்சுக்கிட்டோம் ஒன்றும் ஏன்னா பண்ண முடியாதோ. ஆனால் யார் தான் செஞ்சுருந்தீங்கப்பா, ஆக்சுவலாக யார் தான் செஞ்சுருந்தீங்கப்பா? இப்போ ரெபெக்கா அப்புறமா ஈசாக்கோ யாக்கோக்கு என்ன சொன்னாரோ, இங்கே போங்க லாபான் வீட்டுக்கு என்ன பண்ணுங்க
போங்கோன்னு இல்லைங்களா. லாபான் வீட்டுல எவ்வளவு பெண்கள் இருக்காரோ இல்லைங்களா. இப்ப இவர் ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்கலாம், போயிட்டு அங்க ரெண்டு பேர்ல கல்யாணம் பண்ணி வந்திருக்கலாம். ஆனா அவடியும் அட்வைஸ் கேட்காமல் இவர் என்ன செஞ்சாருனாக்கா, தம்முடைய தாயத்தை கம்பன்னு இவருக்கு எப்படி விருப்பமோ அப்படியே பிளீஸ் பண்றதுக்கு என்ன பண்ண இப்ப முயற்சி செஞ்சார். ஆனா இது கூட என்ன ஆக்சுவலி இது கூட சக்சஸ் ஆகல. ஏனென்றால் இஸ்மாயில் பண்ணிட்டு யாரும் ஃபேமிலியில துரத்திருக்காங்க, அப்ரஹாமுடைய ஃபேமிலியில இஸ்மாயில துரத்திருக்காரு. திரும்பி போயிட்டு என்ன ஃபேமிலி ஜாயின் பண்றது ஒரு மீனிங்கே இல்லை இல்லைங்களா. அதில் பாருங்க இவர் என்ன பண்ணாக்கா, தாயத்துக்கு பொண்ணு தன்னுடைய சித்தத்தின் படி பிளீஸ் பண்றதுக்கு ரொம்ப முயற்சி செஞ்சார். அது படி நினைச்சுப்பா ஃபெயிலியர் ஆச்சு. இப்போ அடுத்தது லாபான் வீட்டுக்கு யார் போயிருக்காருப்பா, யாக்கோ போயிருக்கும் போதும் நைட் வரும்னா ஏன்னா அப்படியே பிரயாணம் பண்ணும்போதும் நைட் ஆச்சு இல்லைங்களா. நைட் ஆகும் போதும் என்னங்கோ சாதாரணமாக அந்த காலத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தா எந்த இடத்துல இருந்தாரோ அந்த இடத்துல என்ன அரெஸ்ட் எடுத்துருந்தார். அப்படியே யாக்கோ என்ன பண்றாருக்கா ஒரு இடத்துல தூங்கிடுறாரு. பாருங்க அந்த வசனம் படிக்கும், 11வது வசனம் படிக்கும். போறீங்க ஏன்னா டிராவல் பண்ணும் போதும் தூங்கும் போதும் ட்ரெயின்லயோ பஸ்லயோ நம்ம தலைக்கணிக்கு என்ன வச்சுக்கிறோம், ஒரு பேக் என்ன பண்றோம் அப்படின்னு ஒரு பேக் கூட கொண்டு போல பாருங்க இல்லைங்களா. அவர் அப்பா பாருங்க எவ்வளவு கன்ஜூசனாக்கா, ஒரே கையில என்ன பண்ணிருக்க மகன் தொடுத்திருக்காரு வீட்டுல இல்லைங்களா. அதனால எதுவுமே இல்லாத ஒரு கல் என்ன பண்ணி கிடைப்போம் வச்சுட்டு யார் தூங்கிருக்காரா. இப்ப யோசனை பண்ணுங்க, பெரிய பணக்காரனுடைய மகன் இல்லைங்களா, பேரன் இல்லைங்களா, வீட்டெல்லாம் விட்டு ஒரே கையில என்ன போயிருக்காருப்பா கல்யாணம் செஞ்சுக்க போயிருக்காரு. இப்போ இவரு மனசுக்குள்ள கேள்விகள் வந்திருக்குமா இல்லையா, என்னப்பா நான் இவ்வளோ சின்ன வயசுல போயிருக்கிறேன், எனக்கு யாரும் சப்போர்ட் இல்லை, துணி ஒன்று ஒருத்தர் இல்லை, எனக்கு என்ன ஆகுமா, என்கிட்ட மனசுக்குள்ள நிறைய கேள்வி வந்திருக்கிறதா இல்லையா. கண்டிப்பாக வந்திருப்போம் இல்லைங்களா. அந்த சூழ்நிலையில தேவன் பாருங்க எவ்வளோ என்கரேஜ் பண்ணாருனாக்கா 12வது வசனம் என்னாச்சு, இல்லை 13வது வசனம் அதில் படிங்க, 12வது வசனம் இல்லை படிங்க, 12th வர்ஸ்ல படிங்க சார். அதில் தேவதூதர் ஏறுகிறவரும் பார்த்தீங்களா, ஏறுகிறவர் இறங்குறவராக இருந்தாரா இல்லைங்களா. என்னங்க ஒரு ஒரு சொத்தத்தை கேட்டாரா, அந்த சொத்தத்தில் தேவதூதர்கள் என்ன பண்ணிட்டு ஏறுகிறதும் அப்புறமா என்ன பாத்தீங்களா, நீ படுத்திருக்கிற இந்த பூமி உங்களுக்கும் உங்க சந்ததிக்கு என்ன பண்ற தருவேன்னு சொல்லிட்டு உடனே இந்த ஆறுதலான ஒரு என்னங்க வாக்குத்தன் கொடுக்கும் போதும் யாக்கோப் என்னாச்சு ரொம்ப பயங்கரமான என்னங்க தைரியம் இல்லைங்களா. அதனால யாக்கோப் என்ன செஞ்சாருனாக்கா 17வது வசனம் படிங்க, நீங்க காலையில எழுந்து என்ன பண்றாருனாக்கா என்னங்கோ இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல இதுதான் வானத்தின் வாசல் என்ன பண்ணிப்பா பேர் கொடுத்து அதெல்லாம் இங்கிலீஷில் பெத்தல் என்று வரோம் இல்லைங்களா. பெத்தல்னாக்கா தேவடைய வீடு இல்லைங்களா. சொன்னால நிறைய பேர் என்ன சொல்றது உண்டானாக்கா இதே இடத்துல தான் இன்னைக்கு இருக்கிற எனக்கு ஆலயத்தை என்ன பண்ணிருக்காரா அவர் கட்டியிருக்காரு இல்லைங்களா. சரி ஓகே, அடுத்தது என்ன பண்ணாரா யாக்கோ பண்ணிக்கோ தேவ இடத்துல ஒரு உடம்புக்கு செய்கிறார். என்ன உடம்புக்கு செய்கிறார், 18வது வசனத்தை படிக்க சார் அப்படியே என்னங்கோ எப்பா 7 மணிக்கு எழுதுனாரா அதிகாலே அர்லி மார்னிங் பாத்தீங்களா, அர்லி மார்னிங் நல்லா தூங்கி இருப்போம். அவர் என்ன பண்ணிருக்காரு அதிகாலையில எழுந்தோ அது மேல எண்ணெயே வார்த்து அந்த ஸ்தலத்துக்கு பாத்தீங்களா அந்த ஸ்தலத்துக்கு பெத்தல் பேரிட்டு தேவன் இடத்துல ஒரு உடம்புக்கு சேர்றாரு. என்ன உடம்புக்க 20வது வசனத்துல 22 20 21 22 படிங்க.
என்னை காப்பாத்தி என்னக்கா உண்றதுக்கே ஆகாரமும் எனக்கா போடுறதுக்கே வஸ்திரமும் தந்தா என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு சமாதானமாக திரும்பி வரப்பண்ணான். பாத்தீங்களா கர்த்தர் என்ன இருப்பாரா தேவனாக இருப்பார். பாத்தீங்களா தேவன் எனக்கு என்னென்ன தருவாரோ இதுல எல்லா வெற்றிலையோ எவ்வளவு கொடுக்குற தசமபாக கொடுக்குறேன் தேவன் இடத்துல என்ன பண்ண ஒரு உடம்புக்கே செஞ்சார் இல்லைங்களா. யாக்கோ என்ன கேட்டாரோ இப்ப வரி கையில போயிருந்திருக்கார். யாருடைய வீட்டுக்கு மாமனாருடைய வீட்டுக்கு போயிருந்திருக்காரு இல்லைங்க. என்ன கேட்டாரோ எவ்வளவு கேட்டார் சுத்தம் தேவரே நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நான் எல்லாம் முயற்சி செஞ்சுருக்கிறேன் எல்லாம் விட்டு வந்திருக்கிறேன் தயவு செஞ்சு வரி கையில போயிருந்திருக்கிறேன் வரும் போது என்னங்க ஃபுல்லோ நிறைய சொத்துல கொண்டு வரணும்னு சொன்னாரா என்ன கேட்டாரா இல்லைங்களா சாப்பாடு இல்லைங்களா. எனக்கு உணர்வுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கொடுத்தா போதும் போடுறதுக்கு என்னங்க இல்லைங்களா. நாங்க என்ன என்ன கேட்டுருப்போம் லூயி பிலிப்போ ஹெலன் சொல்லியோ இல்லை எனக்கு ரேமண்ட்ஸ் ஏதாவது ஒரு ஜோடி கொடுத்துருங்க தேவனே என்ன இப்படிதான் கேட்டிருப்போம் இல்லைங்களா. ஆனா என்ன கேட்டார் இவரா ஒன்றும் இல்லை எதுவுமே இல்லை தேவனே சேஃபாக போயிட்டு சேஃபாக திரும்பி வந்தால் போதும் இவ்வளோதான் நீங்கள் கேட்டார் இல்லைங்களா. அது மட்டுமில்லை தேவன் நமக்கு என்னென்ன கொடுத்தா தேவனுக்கு திரும்பி எவ்வளோ கொடுக்குறேன் தசம பாகம் இல்லைங்களா. இவருக்கு எப்படி வந்துச்சு தசம பாகத்தின் ஐடியா அவர் தாத்தா கொடுத்துருக்கார் பாருங்க அப்புறம் அவருடைய தாத்தா யாரை கொடுத்தாரா மெல்கே சடக்கு எவ்வளோ கொடுத்தாரா பார்த்தீங்களா நல்ல டீச்சிங் கொடுத்துருக்கார் பாருங்க இல்லைங்களா பேரன்க்கு இல்லைங்களா. அப்படின்னா அதே மனசு யாருக்கு வந்துச்சுப்பா யாருக்கு வந்தால பத்துல ஒரு பாகம் யார் கொடுக்குறேன்னு சொன்னாரோ நான் தேவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சீதா எங்க போறாருனாக்கா லாபான் வீட்டுக்கு போறாரு இல்லைங்களா. இப்ப லாபான் வீட்டுக்கு போனா லாபான் வீட்டுல எவ்வளவு பெண்கள் இருக்காரோ வெரி குட் ரெண்டு பெண்கள் இருக்கா பிடிங்க 29வது இருக்கிறா 16வது வசனம் லாபான்க்கு ரெண்டு குமார்த்திகள் இருந்தார்கள் எனக்கு மூத்தவள் பேரு லேயா பாத்தீங்களா இளையவனோட பேரும் ராகேல் இல்லைங்களா. இல்ல ரெண்டு பேர்ல என்னங்க யாக்கோபு யார் தான் லவ் பண்றாருப்பா ராகேலா ஏன்னாப்பா இவள் மட்டும் பியூட்டிஃபுல்லா லேகா பியூட்டிஃபுல் இல்லையா ப்ராப்ளம் இருக்க போறங்க அடுத்த வருஷம் படிங்க என்னங்க லேகாவுடைய கண்கள் எப்படி இருந்ததா என்ன பூச்சை போற என்னக்கா எப்படி ஆனா ஒரு ஆங்கிள் பார்த்தா ஒரு கண்ணு என்னங்க ஒன்றரை கண்ணு சொல்ற பாத்தீங்களா ஒரு கண்ணு கரெக்டாக இருக்கும் இன்னொரு கண்ணும் இவர் பார்த்தாரோ இவர் என்ன பார்க்கணும் வேற என்ன பார்க்கணும் தெரியாது ஏப்பா வாழ்க்கை முழுவதும் ப்ராப்ளமும் வேண்டாம் என்ன பண்ணாரிப்பா லேகா வேண்டாம் பார்க்கறதுக்கு யார் நல்லா இருக்காரா ராகே நல்லா இருக்கேன் இவர் யார் செலக்ஷன் பண்ணாரா பிடிக்கும் பார்த்தீங்களா. அதனாலே யாக்கோ என்ன செஞ்சாருனாக்கா ராகேல என்ன பண்ணாரா லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் இல்லைங்களா. அதனாலே ராகேலுக்காக எவ்வளோ வருஷம் வேலை செஞ்சாரா 7 வருஷம் வேலை செஞ்சது போறாங்க இல்லைங்களா. அந்த 7 வருஷம் யாக்கோ எப்படி இருந்ததா படிங்க 18வது வசனம் அப்படி படிங்க சார் 18-19 படிங்க சார். பார்த்தீங்களா உம்முடைய ராகேலுக்காக எவ்வளவு வருஷம் வேலை செய்யற 7 இயர்ஸ் கான்ட்ராக்ட் பண்ணிருக்காரு என்ன மாமனார் கிட்ட 7 வருஷம் உங்களுக்காக என்ன பண்றேன்னா பிரயாசப்பட்டு நான் வேலை செய்யறேன் இல்லைங்களா. அதனால இந்த 7 வருஷம் எப்படி போயிச்சிங்களா 20வது வருஷம் பிடிங்க பிடிங்க பாத்தீங்களா அவர் பேர்ல இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் என்னங்கோ கொஞ்ச நாளாக இருந்ததா இல்லைங்களா. பாருங்க அந்த வருஷங்கள் எப்படி இருந்ததுனா ரொம்ப கொஞ்ச நாளாக என்னங்க போறதே தெரியல அவ்வளோ என்னங்கோ வேலை செஞ்சுருக்காரு இல்லைங்களா. கடைசி 7 வருஷத்துக்கு ஆயிடுச்சு இல்லைங்களா. 7 வருஷத்துக்கு அப்புறமா என்னங்க இப்போ கல்யாணம் பண்ணோம் இல்லைங்களா. அப்போ மாமனார் என்ன பண்ணிட்டாரோ இவரு 420னாக்கா இவர் மாமனார் இவருக்கு என்னங்க 840 இல்லைங்களா. கல்யாணம் பண்ணுற டைம்ல என்ன பண்ணிட்டார் நல்லா ஏமாத்திட்டார் இல்லைங்களா. ராகேலாம் கல்யாணம் பண்ணுறது கொடுத்துருப்பாரு ஏ யாருந்தான் கொடுத்துட்டாரோ ஏன்னா காலைல எழுந்துச்சு பார்த்தா என்னங்க யாருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரோ இல்லைங்களா. 480 மாமனார் கிட்ட ரொம்ப சண்டை பண்ணார். அப்போ என்ன சொல்ல கவலைப்படாதுங்க இன்னும் 7 வருஷம் நீங்க என்ன பண்ணுங்க வேலை செய்யுங்க நான் என்ன பண்றேன் இல்லையா ராகில கூட உங்களுக்கு கட்டி கொடுக்குறேன்னு சொல்றாரு இல்லைங்களா. அந்த லேயர் பாருங்க 27வது வசனம்
பாத்தீங்களா? பாருங்க, ஒரு கல்யாணத்துக்காக எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்காரு, எவ்வளவு வருஷம் 14 இயர்ஸ் என்ன பண்ணிக்கிற வேலை செஞ்சிருக்காரு இல்லைங்களா? கடைசியில் என்ன ஆயிடுச்சு, ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு. தேவனுடைய கிருபானால என்னங்கோ நல்லா நல்லா சம்பாத்தே என்னங்கோ நல்ல இதெல்லாம் என்னங்க சேர்த்து வச்சார். யாரோ யாக்கோ அப்படிங்களா. கடைசியில என்னென்ன வீட்டு விட்டு போகலாம் என்ன பண்ணுற ஒரு டிசிஷனா எடுத்தார். போயிட்டு சீதா இது யாருக்கிட்ட சொல்றாருனாக்கா லாபான் கிட்ட சொல்றாரு. மாமனார, நான் என்ன அவங்க வீட்டு விட்டு நான் அம்மாவுடைய வீட்டுக்கு அப்பாவுடைய வீட்டுக்கு போறேன் இல்லைங்களா, இன்னைக்கு செட்டில்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அப்போ லாபான் என்ன சொல்றா பாருங்க, யாக்கோபு லாபான் இடத்துல என்ன கேட்கிறார், 30வது அதிகாரம் 31வது வசனம் 38th chapter verse 31. அதுக்கு அவன், நான் உனக்கு என்ன தர வேண்டும் சொல்றார். யாக்கோபு, என்னங்க நீ எனக்கு ஒன்றும் தர வேண்டதில்லை, நான் சொல்றபடி நீ எனக்கு செய்தால் திரும்பி மேய்த்து என்ன பண்ணுவேன் காப்பே. அதனால நீங்க ஒன்றும் செட்டில்மெண்ட் கொடுக்க வேண்டாம். நீங்க கொடுக்குறதா இருந்தா நீங்க என்ன பண்ணுங்கோ, அந்த ஆடு மாட்டுல இருக்கிற புள்ளி புள்ளியாக இருக்குதோ மச்ச மச்சா இருக்குது என்ன பண்ணுவீங்க கொடுங்கன்னு சொல்றாரு இல்லைங்களா. அதனால இவர் எப்போ சொல்லிட்டாரோ மறுநாள் இவர் பசங்க கண்பிட்டு என்ன பண்றீங்களா, ஆடு மாட்டுல இந்த புள்ளி புள்ளியா இருக்குதோ எனக்கு மச்ச மச்சா இருக்குது எல்லாம் என்ன பண்ணுறப்பா எல்லாம் எடுத்துட்டாரு. காதுல வந்து யாக்கோ பாக்குறாரோ என்னங்கோ அந்த மாதிரி ஒரு என்னங்கோ ஒரு எனக்கு ஆடோ இல்லை இல்லைங்களா. அதனால யாக்கோ என்ன பண்றாரு, இப்போ எனக்கு நல்லா சம்பாதிக்கணும் இல்லைங்களா, இப்போ வீட்டு வீட்டு போறோம். அதனால என்ன பிளான் பண்றாருக்கா யாக்கோ போறங்க 37வது வசனம் படிங்க சார். அதுல கொம்புகளை வெட்டி ஆடுகள் தண்ணி குடிக்க வரும் போதும் வார்னிங் கொடுப்பா 31வது அதிகாரம் 23-24 படிங்க. அந்த ராத்திரி தேவன் சொப்பனத்திலே தோன்றி நீ யாக்கோபோட பாத்தீங்களா, நன்மை ஒன்று தீமை ஒன்று நீங்க பேசக்கூடாதோ என்னட்டு யார் கட்டிடுறாருன்னா யார் லாக் பண்ணிட்டுறாருனாக்கா தேவன் சொல்றாரு. அதனால வந்துட்டு என்னங்கோ இப்ப லாபான் வந்துட்டு யாக்கோ கிட்ட என்ன பண்றது இல்ல, ஒன்னும் பேச போறது இல்லை இல்லைங்களா. சரி என்ன பண்றாருனாக்கா ரெண்டு பேர் இப்போ உடம்புக்கு சேர்றாரு. என்ன உடம்புக்கு சேர்றாருனாக்கா இது முதல் இங்க நில்ல நாங்க இந்த பக்கத்துல வரமாட்டோம், அங்க நில்ல இன்னொருத்தர் இந்த பக்கத்துல வரக்கூடாதுன்னுட்டு ரெண்டு பேர் என்ன பண்றாரு இப்போ ஒரு உடம்புக்கு சேர்றாரு. அது படிங்கன்னுட்டு ஆதியாகமம் 31வது அதிகாரத்துல 51வது வசனம் படிக்கிறார். 51 வராதபடிக்கு பாருங்க தீங்கு செய்யறதுக்கு இந்த இடத்துல இருந்து தாண்டி அந்த இடத்துல என்ன பண்றது இல்ல வரதில்ல. அப்புறமா பாத்தீங்களா நீங்க என்ன பண்ண கூடாது, இப்ப இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு நீங்க
வர கூடாது. ரெண்டு பேர் என்ன தெரியல, உடம்புக்கு சேராது. உடம்புக்கு செஞ்சுட்டு ரெண்டு பேர் என்ன நினைப்பா, செப்பரேட்டர் இல்லைங்களா. இப்போ யாக்கோபோ எங்க புறப்பட்டு போனார், அப்பா வீட்டுக்கு இல்லைங்களா. இப்போ அப்பா வீட்டில் போனா யார் இருக்காரு, இப்போ ஏசா விடுவானா. ஏசா ஏற்கனவே இவன் நான் சாவடிக்கலான்னு என்ன பண்ணார், ரொம்ப பிளான் பண்ணார் இல்லைங்களா. இப்போ இந்த வாட்டி வரும்போதோ ஏசா என்ன பண்ணுவாரா, கண்டிப்பா சாவடிக்கிறதுக்கு எதனா பிளான் பண்ணியிருப்பாரு. யாக்கோபு ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன பண்ணுவா தெரியுங்களா, ஃபர்ஸ்ட் போகிறதுக்கு முன்னாடியே நிறைய கிஃப்ட்ஸ் என்ன பண்ணுவாருப்பா, அனுப்புறாரு யாருக்கே, ஏசாவுக்கு. ஏசா இதெல்லாம் பார்த்த உடனே அப்படியே மெல்ட் ஆகிடுறார். எனக்கோ நிறைய கிஃப்ட் இதெல்லாம் சொத்தெல்லாம் பார்த்த உடனே ஏசா நேட்டர் அப்படியே ஃபுல் டர்ன் ஆகிடுறாரு இல்லைங்களா. அந்த சூழ்நிலை தான் அந்த நைட்டில் தான் யாக்கோபு என்னங்க ஒரு தூத்தன் இடத்துல ஃபைட் பண்ணி அவருடைய பேர் என்ன அடிப்பா, அங்கே அந்த நாட்டில் இருந்த இல்லைங்களா இஸ்ரேல் என்னச்சு அவர் பேரும் வந்துச்சு இல்லைங்களா. சரி இப்போ அடுத்த நாளோ யாக்கோபோ ஏசாவனை பார்க்கறதுக்கு போறார். இப்போ யா ஏசாவுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது சரிங்களா, படிங்க 33:4. ஏசா யாக்கோபனை பார்த்த உடனே ஏசா என்ன ரியாக்ஷன் கொடுத்தார், அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து என்னங்க அவரை தடுவி களத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்தார். என்னங்க இருவர் என்ன ஆயிட்டாருப்பா, அழுந்தார். பாத்தீங்களா என்ன மாதிரி சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு, சாவடிக்கிறதுக்கு வந்தவர் முயற்சி செஞ்சவர் இப்போ என்ன டோட்டலாங்க. யாக்கோபுங்க பார்த்து அப்படியே கட்டி பிடிச்சி என்னங்கோ ரொம்ப ரெண்டு பேர் என்ன பண்ணியிருக்காருப்பா, அழுதிருக்கார் இல்லைங்க. அதனால யாக்கோபு ஒரு வார்த்தை சொல்றாரு, யாக்கோபு ஏசானை பார்த்தா யாருன்னா பார்த்த மாதிரி இருந்து தெரியுங்களா, தேவனை பார்த்த மாதிரி இருந்து. 10 படிங்க அதுல, அதுக்கு யாக்கோபு அப்படி அல்ல கடித்ததே ஆனால் நான் முகத்தை கண்டது என்னங்க தேவனுடைய முகத்தை கண்ட மாதிரி இருக்கும் சொல்லிட்டாரு. என்னங்க யார் பார்த்த மாதிரி இருக்கும், இப்போ இவனு பார்த்தா தேவனை பார்த்த மாதிரி இருக்கும் சொல்லிட்டாரு இல்லைங்களா. இதான் யாக்கோபுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் கட்டுங்களா. இது நமக்கு நல்லா தெரியும் என்னங்க பழைய ஏற்பாட்டில் எழுதிருக்கிறதுல யாருக்காக எழுதிருக்காருப்பா, நமக்கு அடுத்த என்ன பண்ணிக்கிறீப்பா எழுதிருக்காரு இல்லைங்களா. என்னங்க இருக்கோ பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதால என்னங்க ஒரு நிரல் உண்மையான பொருள் எங்கதான் வருதுனாக்கா புது ஏற்பாட்டில் தான் இல்லைங்களா. அப்படி என்றால் இதுல என்னங்க ஒரு நெருள் பொருள் என்னங்க நமக்கு இருக்கும், இருக்குமா இல்லையா. அப்ப நமக்கு என்ன படம் இல்லைங்களா. அப்படி என்றால் இசாக்கன யார், ரெபேக்கா என்றால் யார் இல்லைங்களா. அப்புறமா ராகேல் என்றால் யார், அப்புறமா லேஹா என்றால் யார், லாபான் என்றால் யார், ஏசாவ என்றால் யார், ஜேக்கப், அப்புறமா என்னங்க ஏசாவ என்றால் யார், இதெல்லாம் யார் கூப்பிட்டு பார்க்கலாம் இல்லைங்களா. ரொம்ப அருமையான என்னங்க ஒரு டைப் ரெண்டு பேருக்கும் ஒரே தாய் தகப்பன், இந்த ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு தாய் தகப்பன் இல்லைங்களா. இப்போ இந்த ஏசா பாக்குறது எப்படி இருந்தாரா, வயல்ல என்னங்கோ இல்லைங்களா, அந்த ரோம உள்ளவராக இந்த முடி இல்லைங்களா. அவர் என்ன வேலை செஞ்சாடிப்பா, வேட்டை ஆடிட்டு இருந்தார் இல்லைங்களா. இதுதான் அவர் இல்லைங்கோ ஒரு ஐடென்டிஃபிகேஷன். ஆனா யாக்கோபு எப்படி இருந்தாரா, ரொம்ப சிம்பிள், எப்படி இருக்கா, சாது இல்லைங்களா, குடாரா வாசி இல்லைங்களா. இதில் மூத்த மகன் யார், ரெண்டாவது மகன் யாரிப்பா, யாக்கோபு. இப்போ நீங்க சொல்லுங்க இந்த ரெண்டு பேரை யார் கூப்பிட்டு பேசலாம், ஏசா என்றால் பிலிஸ்தீ இஸ்ரேலா, சரி, அப்புறமா ஜேக்கப் என்றால், ஜேக்கப் என்றால் பிலிஸ்தீ இஸ்ரேல் இல்லைங்களா. சொல்லலே சேஞ்ச் ஆயிடுச்சு, இவருதான் மூத்த மகனா இருந்தாரோ, ஆனா என்ன ஆயிட்டாருப்பா, மாத்திட்டாங்க வித்திட்டாங்க இல்லைங்களா. இப்ப என்ன ஆச்சு, யார் மூத்த மகன் ஆயிட்டாருப்பா, யாக்கோபு தான் மூத்த மகன் ஆயிட்டார். அப்ப ரெண்டாவது யார் ஆயிட்டாரா இல்லைங்களா. இது எப்படி இப்போ யாரை கூப்பிட்டு பேசலாம், புறஜாதி
இஸ்ரேல் இல்லைங்களா. சரி, முதல் முதல் ஒரு கருத்தை பார்க்கலாம். என்ன தெரியுமா, இந்த ஒரு ஏசா என்றால் யாரனாக்கா என்னங்கோ, நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி மாம்சிக இஸ்ரேல் தான் என்னங்கோ ஒப்பிட்டு பார்க்கலாம் இல்லைங்களா. ஏனென்றால் இந்த மாம்சிக இஸ்ரேல் ஜனங்களை தான் தேவனுடைய வார்த்தை என்ன பண்ண கரெக்டாக ஒப்பிட்டுட்டாங்க, நடிக்கல இல்லைங்களா. இவர் தான் முதல்ல இருக்கிற மூத்த மகன் இல்லைங்களா. அப்ப யாக்கோபு என்றால் யாரோ எப்படி இருக்கார், ரொம்ப சிம்பிள் குடாரவாசி என்னங்கோ, ரொம்ப என்னங்கோ சிம்பிளா இருக்க ஒரு மனுஷன். இப்ப இவர் யாரோ இந்த இஸ்ரேல கூட ஆவிக்குறன இஸ்ரேல் இருக்காங்களே, அப்ப ரொம்ப சிம்பிளா இருக்கிற யாரோ புறஜாதி சிம்பிளா இருக்கா, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் தான் யார் தெரியுங்களா, நம்மளுடைய கர்த்தர் இருக்கிற இயேசு கிறிஸ்து. இந்த இடத்துல பார்க்கும் போதும் நம்மளுடைய கர்த்தர் இருக்கிற இயேசு கிறிஸ்து எப்படி தெரியுங்களா, ரொம்ப சிம்பிள். எப்பவுமே எங்க இருக்காரு, இப்போ கூடாரத்துல இருக்காரு இல்லைங்களா, தேவனுடைய கூடாரத்துல தான் இருக்க யாருன்னாக்கா இப்போ நம்முடைய கர்த்தர் இருக்கிற இயேசு கிறிஸ்து. அதனால இந்த ரெண்டு பேருக்கும் ஒரே தகப்பன் கேட்டுங்களா, இஸ்ரேல் ஜனங்களுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் ஒரே தேவன். ஏன்னா ரெண்டு தேவன் இருக்காங்களா. இப்போ இதுல மூத்த மகன் யார் சொல்லுங்க, இதுல மூத்த மகன் யார், ஏசா தானே மூத்த மகன் தான். அப்படி என்றால் இஸ்ரேல் ஜனங்கள் தான் மூத்த மகனாக இருந்தோம் கேட்டுங்களா. ஆனா நம்முடைய வசனத்துல பார்த்தா இயேசு கிறிஸ்து தான் முதல் முதல் சொல்றாரு, அவரையும் ஆதியோ அந்தியமோ அவர் தான் ஆல்பாவோ ஒமேகோ சொல்றாரு. இது எப்படி அவர் இது ஏசா கூற முடியும், இது எப்படி இஸ்ரேலுக்கு மூத்த மகன் சொல்ல முடியும். ஆனா பார்த்தா தேவனுடைய சிருஷ்டிப்புல முதல் முதல் யார் தான், இயேசு கிறிஸ்து தான். ஆனா பூலோகத்துல மாம்சத்துல வரும் போது என்னங்கோ தேவனுக்கு ஏற்கனவே ஒருத்தர் மூத்த மகன் இருந்தார், யார் தெரியுங்களா, ஆதாம் இல்ல இஸ்ரேல் ஜனங்கள். வசனம் படிங்க, யாத்ராகமம் 4:22 வசனம் படிங்க, யாத்ராகமம் 4:22 படிங்க. பார்வோன் இடத்துல சொல்ல வேண்டியது என்னவென்றால் என்னங்கோ இஸ்ரேலினுடைய குமாரன் பாத்தீங்களா, என்னுடைய சிரேஷ்ட புத்திரன் தான் சொல்லிட்டாரு. பாருங்க வசந்த தெளிவா இருக்கும், இஸ்ரேல் ஜனங்கள் தான் என்னங்க தேவனுக்கு ரொம்ப சிரேஷ்ட புத்திரன் இல்லைங்களா. அப்படி என்றால் மாம்சத்துல பிறந்தவர்ல முதல் முதல் சிரேஷ்ட புத்திரனா இருக்கிற தேவனுக்கு யாரனாக்கா இந்த ஏசா ஜனங்கள் தான். அப்படி என்றால் இஸ்ரேல் ஜனங்கள் தான் இல்லைங்களா. அதனால இயேசு கிறிஸ்து யார் கூட பிறந்தாரா, ஏசா யாக்கோபு கூட தான் பிறந்தாரோ கேட்டுங்களா. அப்படியே இயேசு கிறிஸ்து யார் நடுவே பிறந்தாரோ, யூதர்கள் நடுவே இல்லைங்களா. வசனம் படிக்கும் ரோமர் 9:4-5 ரோமர் 9:4-5 படிக்கும், அவர்கள் இஸ்ரேல்களே பாருங்க புத்திர ஸ்வீகாரத்தையும் அதான் என்னங்கோ அந்த ஒரு சொல்றதுங்களா பர்த் ரைட் இல்லைங்களா, புத்திர ஸ்வீகாரத்தையும் மகிமையும் பாத்தீங்களா. மாம்சத்தின்படி கிறிஸ்து எங்க பிறந்தாரிப்பா, அங்கேதான் பிறந்திருக்காரு பாத்தீங்களா. மாம்சத்தின்படி என்னங்க ரத்தத்துல யாருடையோ வீட்டுல தான் பிறந்திருக்காரு. இப்போ ரெண்டாவதாங்க இஸ்ரேலுடைய வீட்டுல எல்லாம் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காரு, பிறந்திருக்காரு இல்லைங்களா. அதனால பார்க்கும் போதும் அந்த சிரேஷ்ட புத்திர அதிகாரம் யாருக்கு தான் பார்த்தா வீட்டுல இருக்கிற மூத்த மகன் இல்லைங்களா. அப்படி என்றால் இஸ்ரேலுக்கு தேவன் கொடுத்தா டபுள் போர்ஷன் என்ன சொல்லுங்க, மூத்த மகனுக்கு என்ன கொடுத்தாரோ அந்த சொத்துல ரெட்டிப்பு என்ன பண்ணும், மூத்த மகன் கொடுக்கும். இப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு மூத்த மகன் ஓகேங்களா. இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த ரெட்டிப்பு ஆசீர்வாதம் எது சொல்லுங்க, வெரி குட். அப்புறம் சொன்னார் பாத்தீங்களா, வானத்தின் நட்சத்திரமோ கடல் கடல இருக்கிற மன்னன் போல என்ன பண்ற, இந்த ரெண்டு ஆசீர்வாதங்கள் ஆக்சுவலாக யாருக்கு தான் தேவன் கொடுத்தாரா, இஸ்ரேல் ஜனங்களை கொடுத்தா. ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாரு, இப்போ வித்திட்டாரு, ரொம்ப கேர்லெஸ்ஸா கிந்தி என்ன பண்ணிட்டாரு, இப்போ வித்தி போட்டாரு. அப்படி என்றால் இவருக்கு யார் மேல அன்பு இல்ல, தேவன் மேல அன்பு இல்ல, அப்பா அம்மா மேல என்ன இல்ல அன்பு இல்லனாக்கா தேவன் மேல என்ன இல்ல இப்போ அன்பு இல்ல. அதுல ஹெப்ரேயர் 12 சொல்றாங்களா, ஏசா வித்திட்டுக்கு அப்புறமா கண்ணீர் போட்டு என்ன பண்றாரு, திருப்பி வாங்குறதுக்க மூர்ச்சி செஞ்சார். ஆனா எவ்வளவு கண்ணீர் போட்டா கூட என்ன பண்ணல வருங்க, திரும்பி கிடைக்கல. அப்படியே இஸ்ரேல் ஜனங்கள் எல்லா வாய்ப்புகளும் என்ன அடிப்பா இல்ல இருக்கும் எடுத்துக்கோங்க இல்லைங்களா. சத்தில பார்க்கும் போதும் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எது விட்டாரோ
எது ரொம்ப லேசாக எண்ணினாரா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருப்பா, அதே ரொம்ப ரிஸ்க் எடுத்து என்ன பண்ண தெரியுங்களா வாங்கினார் இல்லைங்களா. அதனால இயேசு கிறிஸ்து தியானஸ்தானம் எடுக்கும் போது அவர் மனசு என்ன இருந்ததா, இகோ தேவனே உங்க சித்தத்தை சேர்த்துக்க வருகிறேன் இல்லைங்களா, புஸ்தகத்தின் சுருளிலே பத்தி எழுதிருக்கோன்ட்டு இல்லைங்களா. அதனால இயேசு கிறிஸ்து பூலோகத்துக்கு வந்தது எதுக்குன்னா யார சித்தத்தை சேர்த்துக்க, தேவனுடைய சித்தத்தை சேர்த்துக்க இல்லைங்களா. கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறது தனக்கு கம்ப்ளீட்டாக தேவனுடைய சித்தத்தை சேர்த்துக்க ஒப்பு கொடுத்தார் இல்லைங்களா. அதனால இந்த ரிஸ்க் யார் எடுத்தாருனாக்கா என்னங்கோ யாக்கோப் எப்படி எடுத்தாரோ இப்படியே இல்லைங்களா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிக்கிட்டுப்பா ரிஸ்க் எடுத்திருக்காரு இல்லை பாருங்க என்ன ரிஸ்க் எடுத்தாரோ. இவன் தகப்பனை ஏமாத்தி என்னங்கோ ஆசீர்வாதத்தை பெற்றதுக்க என்னங்கோ அதை எஃபர்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காரோ. ஏன்னா கொஞ்சம் அவர் மிஸ் ஆகிருந்தா ஆசீர்வாதத்தின் பதிலாக என்ன வந்திருக்கு இவங்க இப்படியே இயேசு கிறிஸ்து ரிஸ்க் எடுத்தாரா வசனம் இருக்குதுங்களா. மத்தேயு 13 அதிகாரம் இயேசு கிறிஸ்து சொல்ற பாருங்க மத்தேயு 13 சாப்டர்ல 44 வசனம் படிங்க. அன்றையும் பரலோக ராஜ்யம் எனக்கு நிலத்துல ஒதுக்குற பொக்குஷத்துக்கு ஒப்பா இருக்கும். அதே ஒரு மனுஷனை கண்டு மறித்த அதை பற்றிய சந்தோஷத்தினாலே தனக்கு உண்டானதே எல்லாவற்றையும் வித்து அதை நிலத்தை என்ன பண்ணிப்பா வாங்கினாரா இல்லைங்க. இது சொல்லியிருக்கேன் எப்பறம் உங்களுக்கு இல்லை இல்லைங்களா. சரி இப்போ யோசனை பண்ணுங்க, இங்கே ஒரு கருத்தை சொல்றாரு இந்த ஓமையில ஒரு மனுஷன் ஒரு நிலத்துல ஒரு பொக்குஷத்தை என்ன பண்ணாரா பார்த்தார. அந்த பொக்குஷத்தை பார்த்த உடனே என்ன பண்ணாருப்பா அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரா என்ன தெரியுங்களா, அந்த பொக்குஷத்தை பொதுக்கு வச்சுட்டு என்னங்கோ அது அதுக்கு என்னங்கோ சந்தோஷத்தினாலே இருக்குதெல்லாம் வித்துட்டு என்ன வாங்கினாரா என்ன வாங்கினாரா நிலத்தை வாங்க. இப்போ நீங்க அப்படியே யோசனை பண்ணுங்க, பக்கத்துல ஒரு சீட் இருக்கும் நீங்க வேலை செஞ்சு நிற்பீங்க இல்லைங்களா. உங்களுக்கு ஒரு பொக்கிஷத்தை கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க எடுத்து, ஏன் உண்டான சந்தோஷத்தினால புதுக்கி வச்சுட்டு பேங்க்ல இருக்கிற சொத்து எல்லா சைடு கிட்ட எல்லாம் வித்துட்டு என்னங்க நிலத்தை வாங்க மாட்டீங்களா வாங்குறீங்களா இல்லையா. இப்படி கேட்டா இப்படி சொல்றீங்களா, அப்படி கேட்டா இல்ல அப்படியே சொல்றீங்க. ஜென்ரலாக யாரும் அப்படி செய்யறதில்ல இல்லைங்களா, வாங்க மாட்டோம் பொக்கிஷத்தை கடிச்சிச்சிங்களா இன்னைக்கு என்ன பண்ண சொல்லுங்க எடுத்து போயினே இருப்போம் யாருக்கும் சொல்ல மாட்டோம். ஆனால் இந்த சூழ்நிலை பாருங்க இது டிஃப்ரெண்டான சுச்சுவேஷன் தான். என்ன தெரியுங்களா பரலோகத்தில் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காரு இப்போ பூலோகத்தில் இருக்கிற ஒரு பொக்கிஷத்தை மனுஷன் என்ன பண்ணிருக்காருப்போ பார்த்துருக்கார். பார்த்த உடனே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல இம்மீட்டை மீட்டுக்கு போடலாம் கொடுக்கல. ஆதாம் கூட ஈடன் தோட்டில் இருந்தார், ஆதாம் பாவம் செஞ்சுட்டு உடனே இயேசு கிறிஸ்து இம்மீட்டை மீட்டுக்கு போடுறாரா என்ன பண்ணார் இயேசு கிறிஸ்து பொதுக்கு வச்சுட்டார் ஹைட் பண்ணிட்டார். தேவனுடைய திட்டத்தில் 4000 வருஷத்துக்கு அப்புறமா இயேசு கிறிஸ்து முதலாவர்களை வந்து ஸ்திரீலே ஏற்ற ஒரு காலத்தில் பொருந்தி மீட்கும் புள்ள கொடுக்கணும் யாரோ சித்தம் இருக்கா. அதனால இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருப்பா வெயிட் பண்ணார். வெயிட் பண்ணிட்டு இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாருனாக்கா கம்ப்ளீட் ரிஸ்க் என்ன பண்ணாருப்பா எடுத்தார். என்னப்பா ரிஸ்க் எடுத்தாரோ என்ன பண்ணாருக்கா தன் இருக்கிறத எல்லாவற்றையும் வித்துட்டு இல்லைங்களா என்ன வித்தாரோ தம்முடைய வாழ்க்கை. அப்படி என்றால் திரும்பி ஆவிக்குரியான வாழ்க்கையில போறதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல அந்த என்ன திரும்பி போறேன்னு தேவன் எந்த ஒரு வாக்கு தத்தம் என்ன பண்ணல கொடுக்கல. அப்படி போறதாக இருந்தா இயேசு கிறிஸ்து பூலோகத்துல தேவனுக்கு என்ன கட்டணிப்பா உண்மையாக இருக்கிறது என்ன பண்ணிப்பா காட்டணும் இல்லைங்களா. அதனால இவ்வளோ பெரிய ரிஸ்க் யார் எடுத்தாருப்பா இயேசு கிறிஸ்து எடுத்துக்கா. அதனால திரும்பி போறதெல்லாம் கேரண்டி என்னங்கோ கேரண்டியெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லைங்களா. ஆனால் ஏசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு இவ்வளோ பயங்கரமான ரிஸ்க் என்ன பண்ணியிருக்காரு எடுத்துருக்காரு. யாக்கோப் எப்படி எடுத்தாரோ தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றதுக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாரோ அப்படியே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருந்தீங்களா இந்த பூலோகத்துக்கு வந்து என்ன பண்ணியிருக்காரோ இந்த கம்ப்ளீட் என்ன பண்ணார் இப்போ ரிஸ்கோ எடுத்தார் இல்லைங்களா. சத்தில் பார்க்கும் போதோ என்னங்கோ இந்த ஒரு என்னங்கோ இந்த ஒரு யாக்கோப் இந்த கருத்தை செஞ்ச உடனே இம்மிடியேட்டாக யாருக்கோ வந்துச்சு அந்த இதில் பார்த்தா இயேசாவுக்கு என்னங்கோ ரொம்ப கோவம் வந்துச்சு இல்லைங்களா. என்னை அம்மா திட்டி என்னுடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணாருவோ பெற்றுக்கொண்டாரேட்டு இயேசா என்ன பண்ணாரோ யாக்கோப் இந்த சாவடிக்கிறதுக்கு என்ன பண்ணாரோ முடிச்சு செஞ்சாரா. அப்படியே இயேசு கிறிஸ்துடைய முதலாவரிகளை இஸ்ரேஜங்கள் என்ன செஞ்சாரா இயேசு கிறிஸ்து பார்த்த பண்ற அற்புத காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு இயேசு கிறிஸ்து இப்படியே வித்துட்டா என்ன விட்டுட்டா என்ன பண்றாரோ
அப்படியே நம்ம ராஜ்யமில்ல என்ன அடிப்போம் ரோம் ராஜ்யங்களை வேண்டிய எடுத்து போயிடுறேன்ட்டு ஏசு கிறிஸ்து என்ன பண்ணிப்போம் சாவடிக்க என்ன அடிப்பா இப்போ முயற்சி செஞ்சார் இல்லைங்களா. அப்படியே அந்த செய்யும் போதோ யாக்கோப் என்ன செஞ்சாரோ வீட்டில் இருந்தாரா என்னட்டாரோ அவர் அம்மா என்ன பண்ணாரோ அம்மா அப்பா கூப்பிட்டு என்ன சொன்னாரோ ஆ வீட்டு போயிடுங்க எங்க வீட்டு எங்க போயிடுங்க மாமா வீட்டுக்கு போயிடுங்க. இப்படியே இயேசு கிறிஸ்து என்ன பண்ண தெரியுங்களா இயேசு கிறிஸ்து எப்போ அவருடைய ஆலயத்துல இல்லைங்களா தேவடைய ஆலயத்துல அவருக்கு எப்பவுமே இடம் கொடுக்கலையோ போயிட்டு இயேசு கிறிஸ்து எங்க பிரசங்கம் பண்ணாரு மனாந்தரத்துல என்ன பண்ணாரோ மலையில எந்த மனுஷன் இல்லாத இடத்துல தான் என்ன பண்ணிப்போம் பிரசங்கம் பண்ணார் இல்லைங்களா. அந்த ஒரு டைம்ல யாக்கோபுக்கு எதுதான் ஆறுதல் தேவடைய வார்த்தை என்ன வார்த்தை அவருக்கு ஒரு கனவு என்ன பண்ணாரோ ஒரு சொப்னம் கண்டார் இல்லைங்க என்ன சொந்தத்தை என்ன பார்த்தார் என்ன பார்த்தாரோ தேவதூதர் இருக்குதா இதே வார்த்தை இயேசு கிறிஸ்து சொன்னாரா இல்லையா சொல்லியிருக்காரா இல்லையா யோவான் 1:51 படிக்கும் ஜான் 1:51 நீங்க இது முதல் என்ன பண்ணுவீங்க காண்பீர்கள் இது முதல் நீங்க என்ன பண்ணுவீங்க மனுஷகுமாரன் மேல தூதர்கள் ஏறுது என்ன பண்ணுவீங்க நீங்க காண்பீர்கள் சொன்னாங்க. அதனால இயேசு கிறிஸ்துக்கு இதுதான் ஒரு ஆறுதல் இல்லைங்களா. அப்ப தூதர்கள் ஏறுறதோ இறங்குறது இல்லைங்களா. அப்ப தூதர்கள் ஏன் இங்க இல்ல போறாரா அங்க இல்ல வராரா ஆக்சுவலி தூதர்கள் அங்கில இருந்து வரணும் இல்லைங்களா ஏன் இங்கில இருந்து பார்த்தாரா ஹெவன்லி காலிங் ஹெவன்லி காலிங் உடைய என்னங்க இம்பார்ட்டன்ஸ் அந்த ஒரு தொடர்பு எங்கிலிருந்து சட்டச்சுப்பா பூல பத்தில சட்ட. அதனால இப்ப தேவன் புதுசாக ஒரு தூதர்கள் உருவாக்க போறார் எங்கிருந்து உருவாக்க போறாரு பூமியிலிருந்து உருவாக்கி பரலோகத்தை கொண்டு போய் இயேசு கிறிஸ்து ரெண்டாம் வரையில திரும்பி அவர் கூட தான் வருவார் பாத்தீங்களா. இதுதான் ஒரு இயேசு கிறிஸ்து கூட இருக்கிற ஒரு ஆறுதல் ரொம்ப பயங்கரமான கம்ஃபர்ட். அதனால இயேசு கிறிஸ்து என்ன பண்றீங்களா எல்லாரும் விட்டுட்டு என்ன பண்றாரு தேவன் சித்த சேர்க்கு என்ன பண்ணு பயங்கரமான ரிஸ்க் யார பண்ணாரோ இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காரு அங்க எடுத்திருக்காரு இல்லைங்களா. அதனால ஒரு வாட்டி கூட சொல்லிட்டாரு சிஷியர்களுக்கு கொஞ்ச காலம் நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க என்ன விட்டு போயிடுறீங்க ஆனா நானும் ஒருத்தராக இல்ல நாட் அலோன் என் கூட யார் இருக்காரா இப்படிதா இருக்கிறார். இப்படிதான் யாக்கோப் எப்படி இருந்தாரா ஒரே என்னங்கோ ஒருத்தரே இருந்தார் அவர் கூட யாரோ இல்ல இல்லைங்களா. ஆனா அவர் கூட யாரும் இல்லைன்னாக்கா யார் இருந்தார் அவர் கூட தேவன் இருந்தார் இல்லைங்களா. அப்ப தேவன் என்ன சொன்னாரு என்ன வாக்குறது சொன்னாரா யாக்கோப்க்கு என்ன செஞ்சாரா என்ன கொடுக்குறேன்னு சொன்னாரா இந்த நாட்டில் யாரை கொடுக்குறேன்னு சொன்னாரா உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாரா இல்லைங்களா. அப்போ யாக்கோபோ தேவன் இடத்துல என்ன உடம்புக்கு செஞ்சாரா இல்லைங்களா தசம பக்கம் என்ன பண்ணாரா கொடுக்குறேன்னு சொன்னார். அப்புறமா எவ்வளோ சாப்பாடு கேட்டாரு எவ்வளோ துணி கேட்டாரா அவ்வளோதான். இயேசு கிறிஸ்து பூலோகத்தில் இருக்கும் போதும் தேவன் இடத்துல என்னதான் விரும்புறார் ஒன்று சாப்பிட்றதுக்கே அவ்வளோதான் அவ்வளோதான் கேட்டார் இல்லைங்களா. இயேசு கிறிஸ்து அதிகமாக எதாவது கேட்டாங்களா அதனால சாத்தான் வந்து இயேசு கிறிஸ்து நல்ல ஆஃபர் கொடுத்தா என்ன ஆஃபர் கொடுத்தா இல்லைங்களா இயேசு கிறிஸ்து வாங்கினாரா அப்படிங்க மத்தையோ ஒரே ஒரு நிமிஷம் ஒன் மினிட் லூக்கா நானாவது அதிகாரம் 5வது வசனத்தில் படிங்க சார்.
சரி ஓகே இல்லைங்களா. ஸோ அதில் என்னங்கோ அந்த வசனம் அஞ்சாம் வசனம் திரும்பிடுங்க சார். என்னங்கோ உலகத்தின் சகல ராஜ்யங்களே ஒரு நிமிஷத்துல அவருக்கே காண்பித்து பாத்தீங்களா எவ்வளவு நிமிஷத்துல காமிச்சாரா உலகத்தின் எல்லா ராஜ்யங்களே அப்படின்னு எப்படி இயேசு கிறிஸ்து லிட்டர்ல கொண்டு போயிருப்பாரா ஒரே ஆலோசனை இருந்தாலும் என்ன பண்ணி பண்ணிப்போம் கொண்டு போயிருப்பாரு. இந்த ஆலோசனையில இயேசு கிறிஸ்து கொண்டு போய் உலகத்தின் எல்லா ராஜ்யங்கள் அப்புறமா அதுக்குள்ள இருக்கிற மகத்துவங்கள் இல்லைங்களா எல்லா அதிகாரங்கள் ஃபுல் பவர் அதுல என்னென்ன இருக்கிறதோ எல்லா மெஜிஸ்டி எல்லாம் யாரும் காமிச்சிருக்காருக்கா இயேசு கிறிஸ்து காமிச்சிருக்கா இல்லைங்களா. நாங்கள் இந்த சூழ்நிலை என்ன பண்ணியிருப்போம் சரி ஓகே நமக்கு ரஷ்யால ஒரு மகன் கொடுத்துருக்கோம் இல்லை அமெரிக்காவில் ஒரு சைட் கொடுத்துருங்க போதும் சார் நீட்டு இப்படி தான் கேட்டிருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல இதா யாக்கோப் எப்படி தேவனிடத்தில் எதுவுமே விரும்பலையோ இயேசு கிறிஸ்து கூட தேவனிடத்தில் என்ன பண்ணல எதுவுமே விரும்பல. என்ன கேட்டாரோ யாக்கோப் என்ன கேட்டாரோ திரும்பி வீட்டுக்கே சேஃபாக வந்தா போதும் இதுதான் இயேசு கிறிஸ்துடைய மனசு பிடிக்கும். யோவான் 17:5 யோவான் 17:5 அஞ்சாவது சொல்லணும்னா பாத்தீங்களா உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே என்னங்கோ உம்மிடத்தில் இருக்கிற மகிமையினாலே அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் என்ன மகிமை இருந்ததோ அந்த மகிமையினால என்ன பண்ணுங்க மகிமை படுத்துக்கோ இதுதான் கேட்டாரோ தவிர எனக்கு தெய்வீக சம்பவத்தை கொடுக்கணும் என்ன பண்ணல இயேசு கிறிஸ்துவ ஆசை பண்ணல தேவன் கண்டிப்பா கொடுப்பாரோ ஆனா அதுதான் வேணும்னு இயேசு கிறிஸ்துக்கு என்ன இல்ல அந்த ஒரு மனசும் இல்லை இல்லைங்களா. அதில் இது பார்த்த உடனே ஏசா என்ன செஞ்சாருப்பா தான் செஞ்ச ஒரு மிஸ்டேக் கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிப்பா ட்ரை பண்ணார் எப்படி ட்ரை பண்ணாரா இன்னொரு கல்யாணம் செஞ்சாரோ இப்படியே இஸ்ரேல் ஜனங்கள் தவறு பண்ணிட்டாரோ ஆனால் அந்த தவறு கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாதீங்களா தம்முடைய சுய சித்தத்தை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண படிக்கும் ரோமர் 9:31-32 நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள்னாலே தேடுறதுனாலே என்ன அடையவில்லை. ஏசாவை என்ன செஞ்சாரா காரியத்தின் மூலியமாக நீதிமான் காட்டுறதுக்கு என்ன பண்ண போனாரோ ஆனா என்ன ஆகல நீதிமான் ஆக முடியல இல்லைங்களா. பத்தாவது வசனம் படிக்க பத்தாவது அதிகாரத்துல 3 வசனம் படிக்க சார் என்னங்கோ தேவனுடைய நீதி அறியாமல் என்னங்கோ தன்னுடைய சுய நீதி தேடுகிறபடியால் பாத்தீங்களா தேவனுடைய நீதிக்கு என்ன இல்லை அறியாமல் இருக்காரு. அதனால ஏசாவ் திரும்பி ரெண்டா அடிப்பா ஃபெயிலியர் ஆகிட்டார் இல்லைங்களா. சரி இப்போ யாக்கோப் எங்கே போனாரா லாபான் வீட்டுக்கு போயிட்டார் இல்லைங்களா. லாபான் வீட்டில் போனால் யார் இருக்காருப்பா ரெண்டு பெண் இருக்காரு. இப்போ யாருப்பா இந்த ரெண்டு பெண்ணும் யாக்கோப் பண்ணால் யார் என்னாச்சு இயேசு கிறிஸ்து இல்லைங்களா. அப்போ லாபான் என்ன யார் லாபான் வீட்டில் இருக்கிற ரெண்டு பெண்கள் என்ன யார் லாபான் என்ன யாரா இயேசு கிறிஸ்துவா டபுள் ஆக்டிங்க யாரோ லாபான யாரோ அவர் வீட்டில தான் ரெண்டு பெண்கள் இருக்காரு. அவர் வீட்டில இருக்கிற ரெண்டு பெண்கள் தான் யாக்கோ என்ன பண்ண கல்யாணம். இந்த பிரபஞ்சத்தின் தேவன் யாருப்பா அவர் தான் லாபான் இல்லைங்க. எப்பவுமே யாக்கோப் தான் ஏமாத்திரத்துக்கு ரொம்ப காத்துனே இருக்கிற யாருப்பா இல்லைங்களா சாத்தான் தான் இந்த உலகத்தின் தேவன் இந்த பிரபஞ்சத்தின் தேவன் இவர் வீட்டில தான் என்ன ரெண்டு பெண்களா இருக்காரு. இப்ப யாருக்கும் ரெண்டு பெண்களும் ஒருத்தருக்கு பார்வை நல்லா இருக்கும் இன்னொருத்தருக்கு பார்வை தேவனுடைய சித்தத்தை பார்க்க முடியாத ஒரு குரூப் இருக்கும். தேவனுடைய சித்தத்தை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தேவனுடைய மைண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டாக நடக்குதுக்கு இன்னொரு குரூப் என்னங்க இருக்கு. இதான் ரெண்டு டிஃபரன்ஸ் கேட்டுக்கலாம். நம்முடைய பார்வை எப்படி இருக்கும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இல்லைங்களா. எப்பவுமே என்னங்க ஒன் கண்ணாக என்ன ஒன் கண்ணா என்ன சொல்ற ஒன்றரை கண்ணா இருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னா பாக்குறதுக்கு இப்படி ஆனா கண்ணு பார்த்து இப்படி போயினே இருக்கும் அப்படின்றது என்னங்கோ ஜனங்களுக்கு தெரியாத மாதிரி எனக்கு ஓட்டனே ஓடுனே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கும் அதான்
உலகத்தின் காரியங்களுக்கே இருக்கும் இல்லைங்களா. அதில் படிக்கணுட்டு என்னங்கோ வசனம் படிக்கட்டு, ரெண்டு பேதரோ ஒன்னாவது அதிகாரம் ஒன்பதாம் வசனம் படிக்கும். ரெண்டு பேதரோ ஒன்னாவது அதிகாரம் ஒன்பதாம் வசனம். இவைகள் இல்லாதவன் எவனோ, இவைகள் வீட்டில் போயிட்டு படித்தா என்னங்கோ ஞானம் விசுவாசம் அன்பு இல்லைங்களா, நீடிய பொறுமை இதெல்லாம் சொல்கிறார் இல்லைங்களா. இதுக்கெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிட்டே போங்கன்ட்டு கடைசியில் என்ன சொல்றா, இவைகள் இல்லாதவன் எவனோ மறந்து பாத்தீங்களா, எப்படிப்பட்ட குருடனா, கண்ணு சுருகி போன ஒரு குருடன். அப்படின்னா கண் பார்வை என்ன கம்ப்ளீட் ஆகிய கம்ப்ளீட் பிளைண்ட்னஸ் கிடையாதோ, எப்படிப்பட்ட பிளைண்ட்னஸ் பார்ஷியல் பிளைண்ட்னஸ் இல்லைங்களா. இப்ப பாருங்க கிளாஸ் போடுற பாத்தீங்களா, எது கிளாஸ் போடுற கண் பார்வை என்னங்க கிளியரா பார்க்க முடியாது, என்ன பண்ற இப்ப ஸ்பெக்ஸ் போடுற அந்த மாதிரி ஒரு என்னங்க ஷார்ட் சைட்டட்னஸ் அப்படின்னா உலகத்தின் காரியங்கள் தான், உலகத்தின் இருக்கிற நமக்கு எல்லாம் டெம்பரரி, இதுதான் பார்க்குற போகிறார். தேவன் நமக்கு மேலாத ஆசீர்வாதங்கள் வச்சிருக்கான்ட்டு பார்க்க முடியாத ஒரு கிளாஸ் ஆஃப் பீப்புள் இதுதான் என்னங்கோ லேஹா. அந்த ராகில் எப்படி இருந்தாளா, ரூபவதி இல்லைங்களா. நம்மளை தேவன் என்ன பார்க்கறாரு இப்பா, ரூபவதியே எழுந்துவான்னு சொல்றாரு இல்லைங்களா. சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு இல்லைங்களா, உனக்கு அழகு பார்த்து யாரோ நேசிக்கணும் ராஜா இல்லைங்களா. எப்படிப்பட்ட துணி போட்டிருந்தாக்கா கோல்டன் ட்ரெஸ் பியூட்டிஃபுல்லாக கோல்டன் இல்லை எம்ப்ராய்டரி பண்ணிருக்கிற குணங்கள் தான் யார் பார்க்கறாருப்பா இல்லைங்களா, தேவன் பார்க்கறாரு. அதனால இந்த ஒரு மனவாட்டிக்கு தான் இயேசு கிறிஸ்து எவ்வளோ வருஷம் வேலை செஞ்சாரா, யாக்கோபு எவ்வளோ வருஷம் 7+7 இயர்ஸ் யோசனை பண்ணுங்க ஒரே ஒரு மனைவிக்காக இல்லைங்களா. அவர் அதே போல 7 வருஷங்கள்னாக்கா அந்த சூசிஷ யுகத்தில் இருக்கிற என்னங்கோ எவ்வளோ பாகங்கள், 7 பாகங்கள் தான் இயேசு கிறிஸ்து யார்ந்து தான் தேடினிருக்கார், இந்த மனவாட்டி தான் என்ன பண்ணிருக்கிறீப்பா தேடினே இருக்கார் இல்லைங்களா. அதனால பாருங்க இந்த மனவாட்டினை கல்யாணம் பண்ணிட்ட உடனே இம்மீடியட்டா யாக்கோபு என்ன பண்ணாரா, மாமனார் வீட்டு விட்டு வெளியே வந்தார் இல்லைங்களா, வெளியில போயிட்டார். வெளியில வந்தா மாமனார் விட்டாரா, என்ன பண்ணார் மாமனாரா, தொடர்ந்து வந்தார் பாருங்க இல்லைங்களா, அட்டாக் பண்றதுக்கு வந்தார். ஆனா யார் தடை பண்ணாரா, தேவன் தான் தடை பண்ண சொல்லிட்டாரோ, யாக்கோபு கிட்ட எந்த ஒரு தப்பு நீங்க தீங்கு பேசக்கூடாது, நன்மை என்னன்னு நீங்க பண்ணுங்க இல்லைங்களா. ஆனா தீங்கு பண்றதுக்கு உனக்கு என்ன இல்ல பர்மிஷன் இல்ல. இப்படியே இப்ப இயேசு கிறிஸ்து ரெண்டாவடிகளை வந்த உடனே இம்மீடியட்டா யாரும் கட்டிருக்காரா, சாத்தானா கட்டிருக்காரா இல்ல கட்ட போகிறாரா இல்ல கட்டுறாரா, கட்டினியப்பா ரொம்ப பியூட்டிஃபுல்லா கட்டினியே இருக்கிறான்னு சொல்ல எப்படி இருக்கும், பாஸ்ட் ப்ரெசென்ட் ஃபியூச்சர் அப்படியே வந்துடுவாரு இல்லைங்களா. கட்டினியிருக்காரு இல்ல கட்டிட்டாரோ இல்லைங்களா, கட்டிருக்கிறதுனால அவன் இன்னைக்கு உலகத்துல தீங்கு செய்ய முடியாதோ, தீங்கு அனுமதி கொடுத்துருக்காரு யாரோ தேவன். ஆனா தீங்கு வந்துட்டு என்ன பண்ணல அவனோ, அதனால பார்க்கும்போது தீங்கு அனுமதி கொடுத்துருக்காரோ. இந்த தீங்கு மூலியமாக நிறைய நன்மை காரியங்களை புரிஞ்சுக்கிட்டு யார் விட்டிருக்காரு இப்போ உலகத்துல, தேவன் தான் விட்டிருக்காரு. படிக்கும் மத்தேயு 12 அதிகாரம் 29 வசனம், மத்தேயு 12:29 என்னங்கோ தீங்கு செய்யறதுக்கு என்ன தேவனா, ஏற்கனவே தீங்கு நடந்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா. அந்த தீங்கு வந்துட்டு யார் கண்ட்ரோல்ல கொண்டு வந்திருக்காரு, இப்ப இங்க இயேசு கிறிஸ்து கண்ட்ரோல்ல கொண்டு வந்திருக்காரு. அதனால ஜனங்களுக்கு என்ன வந்திருக்கு இப்போ அறிவு வந்திருக்கோம் இல்லைங்களா. இன்னைக்கு உலகத்துல தீங்கு உடைய நியூஸ்கள் வெளியில வரும் போதும் என்ன எங்க இருக்கோம், அடுத்தது நெக்ஸ்ட் இம்மிட்டங்க நல்ல ரூல்ஸ்கள் வந்திருக்கோம் இல்லைங்களா. அந்த ரூல்ஸ்கள் வரும்போதும் இங்க தீங்கோ இவ்வளவு நாட்கள் என்ன இருந்திருந்தோ அது அதிகமா வர்றதுக்கு என்ன இல்லையப்பா வாய்ப்பு இல்லை. அதனால இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ, என்னென்ன ஹைடிங்ல இருக்குதோ என்னென்ன சீக்ரெட்ல இருக்குதோ எல்லா விஷயங்களும் என்ன பண்றேன் இப்ப வெளியில கொண்டு வரேன்னு சொல்லிட்டார் இல்லைங்களா. அதனால இப்ப பாருங்க சட்டமன் வந்துச்சனாக்கா இவ்வளோ நாட்கள் என்ன தீங்குகள் செஞ்சிருந்தாரோ அதே தீங்குகள் செய்ய முடியுமா, செய்யுங்கள் தீங்குகள் என்ன முடியுமா செய்ய முடியாது. இன்னொரு பிடிக்கும் லூக் 11 அதிகாரம், லூக் 11 அதிகாரம் 21 அப்புறமா 23
ஆயத்த தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிறது போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். என்னங்கோ? அவனோ அந்த ஒரு வீட்டு காக்க நிற்கும் போது அவனுடைய பொருள்கள் எப்படி இருக்குதா? பத்திரமா. இங்கிலீஷ்ல என்ன சொல்றனாக்கா, see, when a strong man armed keepeth his palace, his goods are in peace. இல்லைங்களா? ஒரு பலவான் வீட்டை நல்லா காத்து கொண்டிருந்தா அவன் வீடு எப்படி இருக்குமா? சமாதானம் இருக்கும். அப்படி என்றால் இன்னொருத்தர் பலவான் வந்து அவனை கட்டும் போது என்ன அவன் இருப்பான்? சமாதானம் இருக்கக்கூடாதோ? அதுதான் சூழ்நிலை. இப்போ இயேசு கிறிஸ்து வந்து சாத்தானை கட்டிருக்கானாக்கா சாத்தான் சும்மா விடுவானா? நிறைய தீங்கு செய்யறதுக்கு என்ன பண்ணிருப்பான்? முயற்சி செய்வா. ஆனா தேவன் தடை என்ன பண்ணிருக்கிறீப்பா? என்ன சொல்லிட்டாரோ லாபான்கே, நீங்க நன்மைதான் செய்யணும். நீங்க என்ன இந்த இந்த காலத்துல ஏதோ தீங்கு நடந்தா தேவன் இது நன்மைக்கு தான் என்ன பண்ணிப்பா? மத்த போகிறார் இல்லைங்களா? அதெல்லாம் பார்க்கும்போது அந்த சூழ்நிலை தான் இல்லைங்களா? தேவன் என்ன சொல்லிட்டாரு? எந்த ஒரு வார்த்தை என்ன பண்ணக்கூடாது, நீங்க பேசக்கூடாது இல்லைங்களா? அப்ப ரெண்டு பேரும் என்ன பண்ண உடம்புக்கேன் செஞ்சார். என்ன உடம்புக்க செஞ்சார்? இந்த இடத்துல இந்த நாங்க வரமாட்டோம், நீங்க அந்த இடத்துல நீங்க என்ன பண்ண முடியுமா? கிராஸே பண்ணக்கூடாது அப்படின்றது என்னங்க? இப்போ இயேசு கிறிஸ்து ரெண்டாம் வரிகையில் வந்திருக்காரு. ரெண்டாம் வரிகையில் வந்ததுக்கு அப்புறமா என்னங்கோ, ரெண்டாவது உலகத்துல எவ்வளோ பயங்கரமான தீங்கு நடந்ததோ அந்த தீங்கு ஒரு காரியங்களுக்கே மூன்றாவது உலகத்துல அவருடைய ராஜ்யத்துல என்னங்கோ அனுமதி இல்லை. தேவோட ராஜ்யத்துல என்னென்ன காரியங்கள் நடக்க போகிறதோ இதெல்லாம் ரெண்டாவது உலகத்துல நடந்ததுக்கு என்ன வாய்ப்போ இல்லை. படிங்க வெளிப்படுத்தல் 20:11 chapter 20 verse 11 படிங்க. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போய். என்னங்கோ? சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் இல்ல இயேசு சொன்னாரோ, வானமும் பூமியும் அழிந்து போனால் இந்த ரெண்டாவது வானம் இந்த ரெண்டாவது பூமி அவருடைய சமூகத்தில் நினைச்சுப்பா வெளுங்கி போயிச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் அவ்வளவுதானா? அவர் திரும்பி திரும்பி காணப்படுவதில்லை. அதுதான் பார்டர் பிக்ஸ் பண்ணிட்டார். அங்கே இன்னொருத்தர் தாண்டி என்ன பண்ணீங்க? இன்னைக்கு இருக்கிற ஒரு வானம், இன்னைக்கு இருக்கிற ஒரு பூமி, பொல்லாத ஒரு சேனைகள், சாத்தானுடைய தூதர்கள், இவரெல்லாம் மூன்றாவது உலகத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தா? அவருக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இதே என்ன பண்ணாரு? இப்ப பார்டர் பிக்ஸ் பண்ணிட்டு கட் ஆஃப் பண்ணிட்டார். அங்க என்ன பண்ணாரு? யாக்கோபு பேர் என்ன பண்ணிப்பா? மாத்திட்டார் இல்லைங்களா? என்ன பேரு? இஸ்ரேல் பேர் கொடுத்தார் இல்லைங்களா? இஸ்ரேல் அந்த வார்த்தைக்கு என்ன மீனிங்? இல்லைங்களா? இன்னொரு என்ன என்னக்கா, தேவன் போல ஆளுகை செய்யறாரு. He that rules as God இல்லைங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து ரெண்டாவது போது வரும்போது என்னங்கோ அவர் ராஜா. என்ன மாதிரி ராஜா? இப்போ ராஜாதி ஒரு புதுசான இல்லைங்களா? அவர் மூஞ்சியாக பார்க்கறதுக்கு முன்னாடி, ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னன்னு நிறைய கிஃப்ட்களோ அப்படி என்ன அந்த கிஃப்ட் எல்லாம் பார்த்துட்டு யாருக்கு கம்ப்ளீட் மெல்ட் ஆகிட்டாரோ. அப்படியே இன்னைக்கு இஸ்ரேலர்களுக்கு எல்லா கிருபை எல்லா ஆசீர்வாதங்கள் தேவன் தான் என்ன பண்ணிருக்க யார் கொடுத்துருக்காரா? இதெல்லாம் பார்த்து 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 இஸ்ரேலர்களோட மனசு என்ன நிப்பா? தேவன் இடத்துல திரும்பிட்டோம் இல்லைங்களா? கடைசியில நாங்க இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே அவருடைய மனசு எப்படி இருந்தான்? அப்படியே கட்டி பிடிச்சி எனக்கு ரெண்டு பேர் என்ன பண்ணான்? அழிந்தார். இப்ப இஸ்ரேலுக்கு அழுக போகிறதா? அழுவாரா இல்லையா? செக்கேரியா 12:10 நிறைய தெரியும், அது படிக்கிறது வேண்டாம் இல்லைங்களா? திரும்பி இஸ்ரேலுக்கு தேவனுடைய கிருபை உரமா இல்லையா? அதனால என்ன சொல்லிட்டார் யாக்கோபோ? ஏசான பார்த்த யார் பார்த்த மாதிரி தேவனுடைய மகிமே, தேவனுடைய கிருபை திரும்பி இஸ்ரேல் நாட்டுக்கு உரமா இல்லையா? ஃபியூச்சரில் கண்டிப்பாக வரும். அதனால உலகத்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வர்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு யாருக்கு ஆசீர்வாதம் வரணும்? இஸ்ரேலுக்கு தான் வரும் பார்த்தீங்களா? இதுதான் பைபிளில் ஒரு என்னங்க ஒரு நிரல் ஒரு பொருள் ஓகேங்களா? சரி, இப்போ நம்முடைய பாடத்துக்கு வந்துடலாம். என்னங்க நம்முடைய பர்சனல் லெசன் என்ன இருக்கோப்பா? இப்போ யாக்கோபனை யார் பார்த்தோம்? இயேசு கிறிஸ்துவை பார்த்தோம் இல்லைங்களா? ஏன் பார்த்தோன்னாக்கா இதே ஒரு வசனம்
தூதர்கள் ஏறுது இறங்குதோ என்னங்க இதே கருத்தை யாக்கோபு எப்படி பார்த்தாரோ இயேசு கிறிஸ்து இதே வசனம் என்ன பண்ணிட்டா நமக்கு சொல்லிட்டு அந்த வசனம் திரும்பி படிக்கலாம். யோவான் 1:51 திரும்ப அவர் அவரே நோக்கி யார் யாருன்னு நோக்கி தேவதூதர் யாக்கோபுனு நோக்கியா இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை யார் சொல்றாரு இப்போ சிஷ்யர்கள் தான் சொல்றாரா இல்லைங்களா இயேசு கிறிஸ்து சிஷ்யரை நோக்கி என்ன சொல்ற படிக்கப்பா வானம் திறந்திருக்கதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரத்திலிருந்தே ஏறுகிறதோ ஏறுகிறதோ இது முதல் நீங்க என்ன பண்ணுவீங்க இது முதல்னாக்கா இப்போதான் ஹெவன்லி சல்வேஷனுடைய காலிங் என்னாச்சுப்பா ஸ்டார்ட் ஆச்சு இது முதல் நீங்க என்ன பண்ணுவீங்க பாக்குறீங்கனாக்கா நீங்க என்ன யாரனாக்கா அதுதான் சர்ச் கிளாஸ் இல்லைங்களா நம்ம கூப்பிட்டு இருக்கிறது எதுக்கு சொல்லுங்க அந்த அழைப்பு தான் இல்லைங்களா அதனாலே இங்க இந்த இடத்துல யாக்கோபன் சொல்லும் போதும் ஒரே இயேசு கிறிஸ்து மொத்தமே கிடையாது இல்லைங்களா அது யாருக்கிட்ட ஒப்பிட்டு பேசலாம்னாக்கா என்னங்க தேவனுடைய சபை இயேசு கிறிஸ்துடைய அவயங்களா இருக்கிற சபை கூட என்ன பண்ணலாம் இப்போ ஒப்பிட்டு பேசலாம். யாக்கோப் என்ன ரிஸ்க் எடுத்தாரோ எல்லாம் வித்துட்டு தேவனுடைய சித்தம் சரி என்ன பண்ணிப்பா ரிஸ்க் எடுத்தாரா அப்படியே நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம் இங்க என்ன என்னட்டு வந்திருக்கிறோம் என்ன உடம்புக்கு செஞ்சிருக்கிறோம் உங்க சித்தத்தை செய்யறோம். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ யாரோ சிஷ்யர்களாக விரும்பினால் என்ன பண்ணா தன்னை தானே வெறுத்தம் சிலுவை சும்மந்து என்ன பண்ணிப்பா இந்த ஒரு கருத்தை பண்ணிருக்கிறோமா அப்ப எல்லா என்ன எடுத்துட்டே சிலுவை கூட எடுத்துட்டே அவர் பின்னாடி போறோமா என்ன சொன்னாரோ எல்லாம் வித்துட்டு இல்லைங்களா எல்லாம் விட்டுட்டோம் இல்லைங்களா அதான் அந்த பாருங்க இதுதான் கண்டிஷன். யாக்கோப் என்ன பண்ணா என்ன எடுத்து போனாரா ஒன்னும் எடுத்து போல எப்படிதான் என்னங்க தேவனுடைய மக்கள்கள் இதுதான் தேவனுக்காக எடுத்திருக்க வரும் பயங்கரமான ரிஸ்க் இல்லைங்களா அதுல இந்த ஏசா அப்புறமா யாக்கோப் இல்லைங்களா ஏசா என்றால் யாருன்னாக்கா அதான் இஸ்ரேஜன்கள் இஸ்ரேஜன்கள் எது எழுதினாரோ அந்த வாய்ப்பு தேவன் அடுத்தது யாரை கொடுத்தாருனாக்கா புராஜாத்தியத்தை கொடுத்தாரு நம்ம நல்லா தெரியும் அப்போஸ்தலர் 13:46 வரும் நீங்க நிறைய வாட்டி படிச்சிருக்கீங்க இல்லைங்களா அதனால இப்போ இந்த ஏசாக்கு தெரிஞ்ச உடனே ஏசா விட்டாங்களா என்னங்க யாக்கோபு என்னங்க சாவடிக்கிறதுக்க ரொம்ப முயற்சி செஞ்சார் அதுக்குதான் யாக்கோபுக்கு என்ன பேரு என்னங்க ஏமாத்திரவன் இல்லைங்களா டிசீவர் தேவன் சத்தியத்துக்கு அழித்திருக்கிறவர் யார் தெரியுங்களா எல்லாம் உலகத்துல இருக்கிற நல்ல பேர்கள் யாரும் என்ன பண்ணல தேவனா சத்தியத்துக்கு கூப்பிடல எந்த மாதிரி ஜனங்கள் கூப்பிட்டுருக்காரு இப்போ உலகத்துல ஏமாத்திருக்கிற ஜனங்கள் தான் என்ன பண்ணிருக்க தேவன் இப்போ சத்தியத்துக்கு ஓ உண்மையாகிறவங்க கூப்பிட்டுருக்காரு கரெக்டுங்களா இப்போ யாக்கோப் எல்லாம் விட்டு போகும் போதும் அவர் மனசுக்குள்ள எவ்வளோ கன்ஃபியூஷன் எவ்வளோ கேள்விகள் வந்திருக்குமோ இல்லையா இப்போ நாங்கள் எல்லாம் விட்டு வந்திருக்கிறோம் என்னென்ன விட்டு வந்திருக்கிறோம் என்னென்ன விட்டு வந்திருக்கீங்களா ஒரே பேங்க்ல பேலன்ஸ் விட்டு வந்திருக்கீங்களா என்ன விட்டு வந்திருக்கீங்க சொல்லுங்க இல்லைங்களா உங்களுடைய சொத்து என்னங்க எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்கள் இருந்தாரோ சத்தத்துக்கு வரது முன்னாடி இருந்தாரோ இல்லையா எவ்வளோ ரிலேட்டிவ்ஸ் இருந்தாரோ இல்லைங்களா அப்புறமா பாபிலோனே விட்டு என்ன பண்ணிருக்கோம் இப்போ வந்திருக்கோம் யாருக்காக இப்போ இந்த ஒரு விஷயத்துல நமக்கு எது தப்பா ஆறுதல்னாக்கா அந்த தூதர்கள் ஏறுதோ இறங்குதோ அப்படி என்றால் தூதர்கள் மாதிரி நம்ம என்ன பண்றோம் தேவன் இப்போ மாத்த போகிறார் மாத்திட்டு உண்மை உள்ளவராக இருந்தா இந்த ஜீவ கிரீட்டத்தை தேவன் யார் தருவார் நமக்கு தருவாரு அந்த கான்பிடன்ஸ் அந்த நம்பிக்கை இருக்க பாத்தீங்களா அந்த நம்பிக்கையினால தான் இவ்வளோ என்னங்கோ கஷ்டப்பட்டு தேவனுக்காக எல்லாம் சிகிச்சை கொண்டே போயிருக்கிறோம் எதுக்காக ஒரு நாள் நமக்கு என்ன கொடுக்கும் ஜீவ கிரீட்டம் அதனால யாக்கோப் எவ்வளோ வருஷம் வேலை செஞ்சாரோ 14 இயர்ஸ் கரெக்டாக சொல்லுங்க முழுசாக எவ்வளோ சொல்லுங்க கான்ட்ராக்டில் இருக்கிற 14 இயர்ஸ் தான் ஆனால் மாமனார் 20 வருஷம் வேலை வாங்கியிருக்காரு சரிங்களா படிங்க வசனம் ஆதியாகமில் என்னங்க
20 years. அப்புறமா இன்கிரிமெண்ட் எவ்வளவு வாட்டி கொடுத்திருக்கா? எவ்வளவு வாட்டி வசதி கொடுத்துருக்கங்களா? பாத்தீங்களா? அப்படின்னா 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்னங்கோ ஒரு கம்பெனியில் இன்க்ரிமெண்ட் கொடுத்தா வேலை செய்யுமா? வித்தவுட் போனஸ் என்ன பண்ணியிருக்க வேலை செஞ்சுருக்க மாமனாருடைய வீட்டில் இல்லைங்களா? எவ்வளோ டென்ஷனாக இருக்கா யாக்கோ இல்லைங்களா? அப்படியே நாங்கள் உலகத்தில் தேவனுக்காக என்ன பண்ணுறோம்? இவ்வளோல ரிஸ்க் எடுக்கிறோம், நமக்கு என்ன கிடைக்கும்? பேதுரு கேட்டார் இல்லைங்களா, எல்லா வீட்டும் வந்திருக்கிறோம் ஆண்டவரே, நமக்கு என்ன கிடைக்கும் சொன்னார். என்ன சொன்னாரா? 12 சிங்காசனத்தை உக்காந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இஸ்ரேலின் 12 கோத்திரத்துக்கு நியாயம் தீர்ப்பீங்க, செய்ய போறீங்க. இதுதான் தேவன் நமக்கு கொடுக்க போகிறது. என்ன தெரியுங்களா? கிறிஸ்துக்காக மரித்தால் கிறிஸ்து உடனே 1000 வருஷம் என்ன பண்றான் இல்லைங்களா? எவ்வளவு வருஷம்? 1000 வருஷம் யோசனை பண்ணுங்க. ஒரு கவர்மெண்ட்ல 5 வருஷம் கொடுத்தா கூட கேரண்டி இல்லை. நமக்கு கன்ஃபார்மாக தேவன் எவ்வளவு வருஷம் தருன்னு சொல்லியிருக்காரா? 1000 இயர்ஸ் இல்லைங்களா? அதுக்காக என்ன ரிஸ்க் எடுக்கணும்? யாக்கோ என்ன ரிஸ்க் எடுத்தாரா இல்லைங்களா? எல்லாம் வித்துட்டாரா இல்லைங்களா? சாப்பாடு வேணுமா எடுத்துக்கோங்க, பரவாயில்ல. அப்பா இல்லைன்னா என்ன வருது? இப்போ ஆசீர்வாதம் வருதும். அதனால தன்னை உயிர் என்ன பண்ணிப்பா? என்னங்க ஒரு ரிஸ்க் எடுத்தார். அதனால என்ன பண்ணாங்க? இவரோட யாக்கோவுடைய வாழ்க்கையில எவ்வளோ ஒரு என்னங்க சோதனைகள், எல்லா சோதனைகளும் என்ன பண்ணாடிப்பா? அப்படியே ஜெயிச்சார் பார்த்தீங்களா? அப்படியே சோர்ந்து போயிட்டாரா? அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கு இப்போ? சோதனைகள் இருக்குமா இல்லையா? இப்போ சோதனைகள் என்ன பண்ணிப்பா? ஜெயிக்கணும். எப்படி? வெளிப்படுத்தல் 3:21 படிங்க. வெளிப்படுத்தல் 3:21 படிங்க. பிதாவுடைய சிங்காசனத்து மேல அப்படியே கம்ஃபர்டபுளாக என்னங்க பெட் ஆஃப் ரோசஸ்ல போயிட்டு லக்ஸூரியஸுக்கு அப்படியே வாழ்ந்துட்டு போயிட்டு பிதாவுடைய சிங்காசனத்தில் உட்காந்துருக்காரு இயேசு கிறிஸ்து. எப்படி எப்படி உட்காந்தாரா? நான் ஜெயம் கொண்டு எங்க உட்காந்துருக்கிறேன்? பிதாவின் சிங்காசனத்தில் சும்மா உக்காரல. எவ்வளோ ரிஸ்க், எவ்வளோ ஒரு சோதனைகள் இயேசு கிறிஸ்து மேற்கொண்டாரா இல்லையா? இப்படியே ஜெயம் கொள்றவன் எவனா யாரான இருக்கலாம் இல்லைங்களா? அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எவன் ஃபுல்ஃபில் பண்ணுறாரோ என்ன பண்ணல இப்போ சிங்காசனத்தில் உக்காரல. யோசனை பண்ணுங்க. இதே நம்முடைய வாழ்க்கையில் இருக்க ரேஸ் இல்லைங்களா? டெய்லி என்ன வரும்? எழுதலோ வந்துன்னு இருக்கோம், ஆனால் என்ன பண்ணக்கூடாதோ? விழுதுனே போவோம், சாகர பக்கம் விழுதுனே போவோம். ஆனால் என்ன பண்ணக்கூடாதோ? பிரைஸ் கிடைக்கிற மாதிரி. ஆனா தேவன் அப்படி இல்ல, 1,44,000 பிரைஸ் வச்சிருக்காரு. உண்மையா இருந்தா கண்டிப்பா அந்த பிரைஸ் இறந்தா நம்முடைய இதை யாரும் கெடுக்கவே முடியாது. அதனால என்ன சொல்றார் இயேசு கிறிஸ்து? உங்களுக்கு கிரீடத்தை என்னங்க ஒருவனோ எடுத்துக்கொள்ளாத படிக்க நீங்க என்னங்க நீங்க எச்சரிக்கையாக இருங்க. நீங்க வேற ஒரு கிரீடத்தை பத்தி என்ன பண்ணாதீங்க, நீங்க யோசனை பண்ணாதீங்க இல்லைங்களா? உங்களுடைய கிரீடத்தை நீங்க என்ன பண்ணுங்க இல்லைங்களா? அதனால அப்போஸ்தலர் போல என்ன சொன்னாரோ, நல்ல போராட்டத்தை. என்ன போராட்டம்? என்ன போராட்டம்? நமக்கு இருக்குது என்னங்க 3 இருக்கோ எது சொல்லுங்க. 1 கொரிந்தியர் இருங்க எப்பவுமே பார்த்தா அவங்க அவங்க பின்னாடி போறீங்களே. 1 கொரிந்தியர் 13:13 படிங்க. நமக்கு இருக்கிற 3 விஷயங்கள் என்ன படிங்க. சொல்ல ஏன் எப்பவுமே விசுவாசத்தின் போராட்டத்தை சொல்றாரு? அதான் அப்போஸ்தலர் பவுல் சொல்றது, நல்ல விசுவாசத்தின் போராட்டத்தை என்ன பண்ணிருக்கேன்னா போராடினேன். ஏன் அப்படி சொல்றாரு ஏன் தெரியுங்களா? இந்த உலகத்துல நம்முடைய மைண்ட் பர்ஃபெக்ட் பீஸ்ல வைக்கிறதுக்கு நமக்கு தேவன் மேல என்ன தேவை தெரியுங்களா? அதுதான் தேவை.
இல்லைங்களா? அது கரெக்டாக இருந்தால் நம்மளுடைய பீஸ் என்ன ஆகுது இல்லை, டிஸ்டர்பாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லைங்களா. அன்பு வந்து காட்டுறதுக்கு, தேவனோட அன்பு வைக்கிறதுக்கு என்ன நம்ம உள்ள என்ன இல்லை, ஒரு போராட்டமே இல்லை. நம்ம போராட்டம் இருக்குதே விஸ்வாசம். இந்த உலகத்தின் ஜெயிக்கிற ஜெயம் விஸ்வாசம் சொல்லிட்டாரு. இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னாக்கா உலகத்தில் இருக்கிற எல்லா சூழ்நிலையும் ஜெயிக்கணும்னா நமக்கு என்ன தேவை, விஸ்வாசம். அதனால இப்போ என்னவோ இந்த ரேஸ் ஓடும் போதோ அப்போ அப்போ என்னவோ கீழே, அப்போ என்ன செய்யணும், ஏஞ்சி படுத்துக்கணும், ஏஞ்சி படுத்துக்கிட்ட மேலே ஓடணுமா. ஏ பைபிள் என்ன சொல்லியிருக்கா, நீதிமான் ஏழு தடவை விழுந்தனாலும் திரும்பி ஏஞ்சி ஓடுவான். இதுதான் பார்த்தீங்களா, நாங்கள்லாம் நீதிமான் தான் கேட்டிங்களா. எவ்வளோ பாட்டி விழுந்துடுறோம், சாகர் ஒரு கம்ப்ளீட்டாக விழுந்தே இருக்கோம், அதுதான் மீனிங் இல்லைங்களா. ஆனால் என்ன பண்ணக்கூடாதோ, போகக்கூடாது. ஏஞ்சி என்ன பண்ணும், யாக்கோப்போ யாக்கோப் எவ்வளோ டென்ஷன் யோசனை பண்ணுங்க. அப்பா எதனா கொடுத்தாங்களா சொத்துல, தாத்தா எதனா கொடுத்தாங்களா, மாமனார் எதனா கொடுத்தாங்களா, ஒருத்தரும் ஒன்றும் பிடிக்கலையே. ஆனால் தேவனிடத்தில் என்ன செஞ்சார், உடம்பு பிடிங்க பத்துல ஒரு பாகம் இல்லைங்களா. நாங்கள் எவ்வளோ கொடுக்குறோம், என்ன பொறுத்தர் காசெல்லாம் கேட்குறாரு. நீங்கள் எல்லாம் முழுசாக கொடுக்குறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா. நாங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க முழுசாக கொடுக்குறேன்டி, ஆனால் எவ்வளோ கொடுக்குறோம், பத்துல பத்து பாகம் தான் கொடுத்தோம். பிரதர் அசல் இந்த சப்ஜெக்ட் ரீப்ளின்ட்ல எழுதும் போது என்ன எழுதுறா தெரியுங்களா, யாக்கோபு சத்தியத்தை தெரியாது என்னங்கோ பத்துல ஒரு பாகம் கொடுக்குறேன். தேவ இடத்துல என்ன பண்ணிருக்காரு, உடம்புடிக்க, ஆனா ஒண்ணும் இல்லை அவர் கையில, ஆனா அப்ப செஞ்சிருக்காரு. நமக்கு தேவன் எல்லாம் கொடுத்து நாங்க அதுக்கும் கம்மி கொடுத்தா யாக்கோப்பு ரொம்ப கஞ்சின்னு சொல்லிடுறோம் என்னங்கோ. யாக்கோப்பு பாக்கிலோ கம்மி எதனா கொடுத்தா என்னங்கோ, யாக்கோப்பு கஞ்சி யாரா, கஞ்சி கரெக்ட் தானே, கஞ்சூஸ் கஞ்சோமா, ஐயோ சாரி கஞ்சனா, எனக்கு கரெக்டாக சொன்ன ஒருத்தர் கஞ்சம் இல்லைங்களா, சரிண்ணா சிஞ்சி இல்லைங்களா, கஞ்சூஸ் கஞ்சூஸ் ஆடுறாரு, இது கரெக்டாக இருக்கும் இல்லைங்களா. சரி அதனால பாருங்க பதில் என்ன சொல்றாக்கா, யாக்கோப்புக்கு பார்க்கல அதிகமாக தேவன் மக்கள் என்ன பண்ணிப்பா கொடுக்கணும் இல்லைங்களா. யாக்கோப் என்ன கேட்டார் தேவன் இடத்துல, இதுதான் இல்லைங்களா. நம்ம பூலோகத்தில் என்ன பண்ணல, எந்த சொத்தோ நமக்கு தேவனா ஆசை நம்ம ஒன்றும் பண்ணல இல்லைங்களா. நமக்கு என்ன, நமக்கு என்ன எங்கே வச்சிருக்காரோ, பரலோகத்தில் என்ன இருக்கோ, இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ, பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் இருக்கோ இல்லைங்களா. அப்படி இல்லாத இருந்தா உங்களுக்கே சொல்லியிருப்பேனா இல்லைங்களா. அப்படியே நம்மளுடைய பேலஸ் எங்கே இருக்கோம், என்ன இருக்கும் பேலஸ், அநேக வாசஸ்தலம் என்னங்க தேவன் நமக்கு ஃபில் பண்ணிக்கோ, என்ன மகிமை பரலோகத்திலே போகும்போது லலித் மேல் மாதிரி ஒரு பேலஸ் இருக்குமா, அதான் ஸ்தானங்கள் தான் நான் பேசிருக்கிறேன். பரலோகத்திலே போகும்போது ஒரு பெரிய பேலஸ் இருக்குமா, ஓ அப்படின்னா நமக்கு ஒரு பேலஸ் இருக்கும், அப்படியே அதான் ஒரு இடம் இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு ஒரு டிபார்ட்மெண்டா பொசிஷன் போஸ்டிங்கோ, சரி ஓகே ஓகே இருக்கலாம் சந்தோஷம் இல்லைன்னு சொல்ல, அது வசனம் இன்னும் இல்லை. சரி நான் சொல்றது கூட இப்போ வசனம் இல்லை, ஆனா பிரதர் ரசல் ஒரு சஜஷன் கொடுப்பார். என்ன சஜஷன் தெரியுங்களா, பிதாவின் வீட்டில் என்ன இருக்கும்னு சொன்னாரோ, அநேக வாசஸ்தலம் இருக்கும்னு சொன்னார் இல்லைங்களா. தேவன் முதல் முதல் மனுஷனுக்காக உண்டா இருக்கிற வாசஸ்தலம் எது சொல்லணும், இந்த பூமி, இந்த ஏழை தொட்ட என்ன பண்ணிருப்பா, பூமியே மனுஷனுக்காக என்ன பண்ணிக்கிறீப்பா, தேவன் சிருஷ்டி பண்ணிருக்கார். அநேக வாசஸ்தலம் இருக்குது எனக்கா, மீனிங் என்னன்னா பிரதர் என்ன சொல்றனாக்கா, யூனிவர்ஸ்ல கோடிக்கணக்கான ஒரு இதுல தேவன் என்ன பண்ணிக்கிறார், நிறைய நட்சத்திரங்கள் நிறைய கிரகங்கள்னு வச்சிருக்காரு, அது நமக்கே தெரியாது. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னா, நான் போனா நான் இடத்தை ஆயத்தம் பண்ணி திரும்பி வந்து என்ன பண்றேன் மூலம் கூப்பிட்டு போறேன்னாக்கா, மோஸ்ட்லி பிரதர் அசல் என்ன சொல்றனாக்கா, 1000 வருஷத்துக்கு அப்புறமா இந்த 144 சபையை வச்சுட்டு என்னக்கா, இந்த அண்ட சராசரத்தில் இருக்கிற நிறைய கிரகங்களில் தேவன் என்ன பண்ணல, நிறைய சிருஷ்டிகளோ செய்யலாம். அப்போ ஒருத்தருக்கு ஒரு கடவுள் மாதிரி ஒரு தேவன் மாதிரி முழுசக பொறுப்பு என்ன பண்றது, தேவனா கொடுத்துருக்கான்னு சொல்றாரு. இப்போ யோசிக்கப்படுங்க, நம்ம உண்மையான வாசஸ்தலம் எங்கதான், அதனால இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், ஆகாயத்தில் இருக்க பறவைகளுக்கு என்ன இருக்கா, கூடிகள் இருக்கோ, அப்புறமா நரிகளுக்கு என்ன இருக்கா, ஆனா மனுஷனுக்கு மாதிரி அதுதான் தேவன் நமக்கு கொடுக்குற பிரமிஸ் இல்லைங்களா. சரி
சரி, இவன் எப்பவுமே கெடுக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தார். லாபான் யார் இப்போ? சாத்தான் இல்லைங்களா? சாத்தான் என்ன இப்போ லாபான்கோ, அப்புறம் யாக்கோப்க்கு இருக்கிற டிஸ்கஷன் வீட்டில் போயிட்டு படிங்க. ஒரு வார்த்தை சொல்கிறார், நீ எனக்கு ஒன்றும் கொடுக்க வேண்டாம். என்னப்பா, நீங்கள் கொடுத்தா நான் வாழ்க்கை முழுசும் எங்கே தான் வேலை செய்யணும், இங்கே தான் வேலை செய்யணும், அதனால தயவுசெய்து எதுவுமே கொடுக்கா நீங்க சொல்கிறார் இல்லைங்களா? இது யாக்கோப்பு லாபான் இடத்துல பேசுகிற ஒரு வார்த்தை. ஏன் இப்படி பேசினா தெரியுங்களா? என்னங்கோ, நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். எவ்வளோ வாட்டி எவ்வளோ வருஷம் விட வேணும்? 20 வருஷம். என்னங்க ரெண்டும் என்னங்க பெண்களுக்கு இப்படியே பேசிட்டு போனா இனி எவ்வளோ வேலை வாங்குறாரோ? அதனால எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக கிளண்டிப்பா வீட்டு வீட்டுக்கு போயிட்டார். இப்படியே நாங்கள் என்ன பண்ணோம்? சேத்தான்னா நம்முடைய எதிராக இருக்க சேத்தான் என்ன பண்ணிப்பா? ஜெயிக்கணும் இல்லைங்களா? எப்படி ஜெயிக்கணும்? சாத்தான் எப்படி ஜெயிக்கிறது? இப்படியா சாத்திர இடத்துல இப்படி போர் பண்ண முடியுமா? படிங்க யாக்கோ 4வது அதிகாரம் 7வது வசனம். யாக்கோ பிசாசுக்கு என்ன பண்ணுங்க? எதிர்த்து நில்லுங்கள். எப்படி எதிர்த்து நிற்கிறதோ? எப்படியா? அப்ப எதிர்த்து நிற்கிறதுனா எப்படி? எப்படி? சரி, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா. இப்போ நமக்கு எக்ஸாம்பிள், பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் யார் இருக்காரோ? இயேசு கிறிஸ்து. இப்போ இயேசு கிறிஸ்து சாத்தானை எப்படி எதிர்த்து நின்னாரோ, எப்படி என்ன பண்ணான்? தேவனுடைய வசனம் இல்லைங்களா? எக்ஸாம்பிள் பார்க்கும் போதோ பாருங்க, சாத்தான் வந்து இயேசு கிறிஸ்து இடத்துல வந்து இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் இந்த மகிமையில அவன் கொடுக்குறேன்னு சொல்லும் போதோ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரோ? அது அவனுடைய வார்த்தை என்ன பண்ண கேட்கல. என்ன பண்ற தைரியமாக என்ன பண்ணு? இயேசு எதிர்த்து நிக்கினார் இல்லைங்களா? வசனத்தின் மூலியமாக என்ன பண்ணிப்பா இல்லைங்களா? சாத்தான் எவ்வளோ சோதனை கொடுத்தாரோ? 3 சோதனை கொடுத்தார். அப்புறமா சாத்தான் ஏன் இன்னும் திரும்பி சோதனை கொடுக்கல? வேலைக்காய் பையலாத்த கொத்தா கொடுத்து அதோட என்னங்க ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகுது இல்லையா யார் தெரிஞ்சிச்சு? அதனால சாத்தான் என்ன இருப்பா? என்ன கிருஷ்ணா ஒருத்தருக்கு படிச்சிருக்கீங்களா? லூக்காலே என்னங்கோ சாத்தான் என்னங்கோ விட்டு போயிட்டாரோ கொஞ்ச நேரம் வரைக்கும். ஏன்றா நல்லா தெரிஞ்சிச்சு இவர்கிட்ட என்ன ஆகுது இல்லையா? ஏனென்றால் அவருடைய அவருடைய டிசிஷன், இயேசு கிறிஸ்துவோட டிசிஷன் எப்படி இருந்தது தெரியுங்களா? சாத்தான்னு எதுக்கு நிற்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து எடுத்த டிசிஷன் ரொம்ப பயங்கரமாக என்ன இருந்தோம், ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருந்தது இல்லைங்களா? எப்படி இருந்ததுனாக்கா இயேசு கிறிஸ்து பேதுருக்கு பார்த்துச்சு என்ன சொல்கிறாரு? இப்போ சாத்தான் இயேசு கிறிஸ்து இடத்துல பேசும் போதோ நான் சொல்ற சஜஷன் தான் அவ்வளோதான். இயேசு கிறிஸ்து முன்னாடி சாத்தார் வந்து சாத்தான் பேசும் போதோ இயேசு கிறிஸ்து எப்படி ரியாக்ஷன் காட்டியிருப்பார்? எக்ஸாம்பிள், இப்போ பேதுருவே வந்தார். பேதுரு என்ன சொன்னாரோ? நீங்க எப்பவுமே இப்படி நடக்கக்கூடாது, நீங்க சாகக்கூடாதுன்னு சொல்லும் போதோ இயேசு கிறிஸ்து பேதுருன்னு பார்த்து என்ன சொன்னாரோ? அப்பாலே போ சாத்தான் சொன்னார். எப்படி சொல்லிருக்கலாம்? எந்த டோன்ல சொல்லிருக்கலாம்? பேதுருவே அப்பாலே போ சாத்தானே, எப்படி சொல்லிருப்பாரா? ஏன் அப்படி சொன்னா என்னவா? இல்லதா, அப்பாலே போ சாத்தானே அன்னு சொன்னா என்னவா? அப்படி சொன்னா அவருக்கு என்னவா? என்னப்பா இவ்வளோ சாப்பிட்ட திட்டுறாரு, வாங்க 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 ஃப்ரெண்ட் ஆகிட்டு வரீங்க என்ன பண்ணுறீப்பா? மாம்சத்தில் இருக்கும் போதோ பிரதர் ரசல் மன்னாலே ஒரு இதில் நாளில் சொல்கிறார், சாத்தான் எதிர்த்து நிற்கும் போதோ நம்முடைய டிசிஷன்ஸ் எவ்வளோ ஃபர்மாக இருந்தனாக்கா அது அவருக்கு தெரியணும். ஏன்னாங்க சாத்தானுக்கு தெரியணும் நம்முடைய டிசிஷன்ஸ் எவ்வளோ ஃபர்மாக இருக்கும்னு. சாத்தானுக்கு நீ கிளீனாக என்ன வேணும் தெரிய வரணும். அப்படிப்பட்ட விருத்தியான டிசிஷன் உங்களுடைய டிசிஷன் இருக்கும் சொல்கிறார். அப்படிப்பட்ட டிசிஷன்ஸ் எடுத்தா கண்டிப்பாக நம்ம கிட்ட திரும்பி யார் வர்றது இல்லையா? சாத்தான் வருவா. அதே மாதிரி சோதனை எடுத்துட்டு திரும்பி என்ன பண்ண மாட்டான், வரமாட்டான். அப்படிதான் என்னங்க நம்முடைய ரிப்புக்கும் இருக்கும் சொல்கிறார் இல்லைங்களா? அதனால இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ எவ்வளோ புறமாங்க இருந்தா தெரியுங்களா? ஒரு வசனம் படிக்கலாம், ஏசாயா 42வது அதிகாரம் 18வது வசனம் இல்லை 20வது வசனம் எடுத்து படிங்க. ஐசாயா 42. செவிடரை கேளுங்கள், குருடரை நீங்கள் காணும்படி நோக்கி பாருங்கள்,
என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? பாத்தீங்களா, என் தாசன் அல்லாமல் குருடன் யார்? பாத்தீங்களா, யாரப்பா குருடன், யாரப்பா செவிடன்? என்னப்பா இயேசு கிறிஸ்து குருடனா? நீ இயேசு கிறிஸ்து குருடனே சொல்றீங்களே, இயேசு கிறிஸ்து செவிடனா? எல்லா விஷயங்கள்ல கிடையாது, சில விஷயங்கள்ல இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காரா? குருடன். சில விஷயங்கள்ல இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காதிப்பா? செவிடன். என்ன விஷயத்துல பிடிங்கப்பா? அநேக காரியங்களை கண்டு கவனியாது இருப்பார். அதான் பாத்தீங்களா, நிறைய காரியங்களை பார்த்தார். யார் பார்த்தாரா? யாரப்பா பார்த்தாரா? இயேசு கிறிஸ்து பார்த்து எல்லா காரியத்துக்கும் டென்ஷன் எடுத்துட்டாரா? என்ன பண்ணாருப்பா? சைலண்டா போயிட்டார். தேவனுடைய சித்தத்துக்கு என்ன பண்ணாருப்பா? ஒப்பு கொடுத்தார். இப்படிதான் யார் இருந்தான்? தேவனுடைய மக்கள் இருக்கும் இல்லைங்களா? அதனால பார்க்கும் போது யாக்கோபு இதெல்லாம் எப்படி மேற்கொண்டாரானாக்கா, லாபோடைய என்ன தந்திரங்களை எப்படி மேற்கொண்டாரானாக்கா, அந்த தண்ணியில் என்ன பண்ணாரு குச்சி இல்லைங்களா? அந்த குச்சி என்ன பண்ணாரு இப்படியே பண்ணிட்டு தண்ணிக்குள்ளே வச்சார் பாருங்க. அப்போ அந்த மார்கள வரும்போதும் என்னக்கோ அந்த தண்ணி குடிச்சிச்சு பார்த்தீங்களா? அப்போ என்னாச்சுப்பா, அந்த ஒரு சொத்தனை ஒரு பண்ணிச்சு. இப்படியே சாத்தான மேற்கொண்டது எப்படி தெரியுங்களா? ஒரு குச்சி அப்படின்னா ஊட்டு. அந்த ஊட்டை எடுத்துட்டு எங்கே போட்டிப்பா? தண்ணியனாக்கா சத்தியம், சத்தியம்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவின் நோக்கி தான் என்ன பண்ணும், ஓட்டத்தை ஓட்டணும் இல்லைங்களா? அதான் சொல்ல பாருங்க, எப்படியார் எப்படியார் 12வது அதிகாரம் 2 வசனம் Hebrews 12:2 படிங்க. ஒன்னாம் வசனம் படிங்க சார். பாவத்தை தள்ளிவிட்டு பார்த்தீங்களா, யார பார்த்து ஓடணும் இப்போ? இயேசு கிருஷ்ணன் பார்த்துட்டு ஓடணும். இயேசு கிருஷ்ணன் பார்த்துட்டு ஓடினா அப்போ நாங்கள் என்ன பண்ணலாம்? பொறுமையோட வித்தவுட் எனி டிஸ்ட்ராக்ஷன் என்ன பண்ணலாம்? ஓடலாம் இல்லைங்களா? அப்படி ஜெயம் கொண்டா நமக்கு புது பேர் கொடுக்க போயிடும். என்னங்க இயேசு கிறிஸ்து ராஜா, அவர் கூட இருக்கிற ராஜாக்கள் யார் தான்? நமக்கு தான், நமக்கு தான் அந்த கிரீட்டத்தை என்ன பண்ணா தேவனிப்பா கொடுக்க போறதுனாலே. யார் இந்த ராஜாக்கள்னா 144,000. அவர் தான் ஃபர்ஸ்ட் கிங்கு. மீதியான கிங்கடல் யார் தான்? நாம தான் இல்லைங்களா? அதில் பார்க்கும்போது என்னங்க, இந்த மாதிரி ஒரு பாடத்தை என்ன பண்ணுங்க, தேவன் நமக்கு வேதாகமத்தில் வச்சிருக்காரு. தேவன் இந்த வார்த்தைகளை ஆட்சிபதி பாருங்க. ஆமீன்.